ஊர்ல சிங்கம் போல தேர்ல எங்க குலசாமி பாருடா இவர் மனசு ரொம்ப வெள்ளடா அஞ்சு வயசு பிள்ளடா அன்புக்குங்க கொஞ்சம் இல்லடா மொத்த மறு வழியில ஊர் நடக்கும் வரையில மொத்தத்துக்கு வேலை இல்லடா தூசி மாமா கால்ல விழுங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க பொன்னரசி இப்படி வா ஏ மாப்ள கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன மாமா என்ன பண்ணுவாங்க சைனா கல்ட்டி போடுவாங்கள போடு சைனா கல்ட்டி போட்டா தான ஜமீனிக்கே மரியாதை போடுறேன் போடுறேன் இந்த நல்ல விளையாட்டு நல்ல விளையாட்டு சரி வெளியில ஒரு குட்டியான வாங்கிட்டு வந்திருக்கேன் போய் பாருங்க விளையாடுங்க ஓடுங்க ஓடுங்க இரு பாப்பா அந்த செயினை கொடுத்துட்டு போ ஏம்மா அவன் விளையாட்டுக்கு போட்டாங்க இத போய் கொடுக்க முடியுமா விளையாட்டுக்கு கொடுத்ததா இருந்தாலும் கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும் ஜமீன் பழக்கம் இவன் ரத்தத்துலயே இருக்கும்ல சிஸ்டர் இங்க வா உன் பையனை கவனிச்சியா சிஸ்டர் உன் புருஷனோட பாட்டை முப்பாட்டம் காலத்துல இந்த ஜமீனோட சொத்து எவ்வளவு சொல்லு பார்க்கலாம் 10 லட்சம் ஏக்கர் 10 லட்சத்துக்கு எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு ஆறு சைபர் சிஸ்டர் அடுத்து அடுத்து வந்து வாரிசுங்க எல்லாம் ஒரு ஒரு சைபரா காலி பண்ணிட்டாங்க சிஸ்டர் நினைச்சா மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு மிச்சம் இருக்க சைபரியாவது உன் புள்ள அழிக்காம காப்பாத்துறோம்
அதானே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. குழம்பாத, தெளிவா இரு. அப்பனோட புள்ள இருந்தா தான அப்பனோட புத்தி புள்ளைக்கு வரும். ரெண்டு பேரையும் பிரிச்சிரு. என்னன்னு சொல்ற? இப்பலாம் நிறைய போர்டிங் ஸ்கூல் வந்துருச்சு சிஸ்டர். அந்த மாதிரி ஸ்கூல்ல உன் பையனை படிக்க வெச்சினா அவனுக்கு பணத்தோட அருமை தெரியும். எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் கூட பெரிய லெவல்ல வளரும் சிஸ்டர். உன் புருஷன் என்னதான் சொத்த வாரி இறச்சாலும் கடைசி காலத்துல உன் புள்ள வந்து உங்களை காப்பாத்துவான். இவ்வளவு சொத்து இருக்கும்போது ரகுநாத பூபதி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் கொடுத்த யோசனை இது? அந்த மலேசியாக்காரனா? ராஸ்கல். 10 வருஷத்துக்கு முன்னால ஜமீன் நகை திருடிட்டு மலேசியாக்கு ஓடினவன். அது கரைஞ்சு போன உடனே திரும்பி மெட்ராஸ்க்கு வந்து என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல. அவன் வீட்டுல தங்கி படிச்சா நம்ம பையனுக்கு படிப்பு வராது, திருட்டு புத்தி தான் வரும். அவர் வீட்டுல தங்கி படிக்க வேண்டாங்க, ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கலாமே. பூங்கோதை, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவன் இல்லாம இவ்வளவு பெரிய வீடு விரிச்சு ஓடி போயிட்டுமே. பூங்கோதை, அவனை பிரிஞ்சு அவனை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு மட்டும் அவனை பிரிஞ்சிருக்க ஆசையா? அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவனை நம்ம பிரிஞ்சுதாங்க ஆகணும். புத்திசாலி பிள்ளையா இருக்கணும். ஹலோ ரகு, நான் தான்டா பேசுறேன். அதான் தெரியுதே, விஷயத்தை சொல்லு. உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. இத சொல்றதுக்கு தான் போன் பண்ணியா? நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கமா. இத பாரு, ஒழுங்கா சாப்பிடுறியா? எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறியா? இத பாருமா, நைன் நைன் தொந்தரவு பண்ணாதமா. ஊருக்கு வந்துட்டு போடா. இப்ப நான் வேற கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டேன். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. உங்க அம்மா நினைச்ச இடத்துக்கு நீ போயிட்டியா? இன்னும் நீ மேல மேல போயிட்டே இருப்பையா? சரிப்பா, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். சரி, உனக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா பேசு. சரியா? ராசா, உன்னுடைய முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியலையே ராசா. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும். உயிரோட இருக்கும்போது உன்னை உலக்கையால அடிக்க வந்தானே இந்த கிழவே. அடிச்சாலும் உதச்சாலும் செங்கோட சிங்கம்டா என் புருஷன். நீதான் சொல்லிக்கிட்டு தெரியற. ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. இங்கே ஊருக்காரன் கிடைக்கிறான்டா. உங்க தாத்தாவை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே. ஜமீன்ல 10 பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீ? கடைசியா தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல? அதுக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீசா இருக்கும் போதே இந்த வெட்டு வெட்டுதே, அப்ப புது பீசா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு? நீ ஏன் கம்பு கை மணிக்கிற? அப்படி கேளு. பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா, அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னை சாதா சிங்காரமா வளர்க்கலடா, சேலஞ்சு சிங்காரமா வளர்த்திருக்கேன். வெற்றியோட திரும்பி வா. எட்டலங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா? நெத்தியில வையி. அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுடா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தை எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரி அடிக்கதை பார்க்க சொன்னா உருப்படிய பாத்துக்கிருக்க. பிச்சிருவன் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரி அடிக்க வருவார்கள்.
கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டறியா சாய்ந்திரம் ஒரு குவார்ட்டர் வாங்கி தர்றேன் நாங்க ஏற்கனவே ஆப்புல தான் இருக்கோம் பே நீ ஒழுங்கா போய் பாணைய பாத்தாடி போ என்ன உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்க இங்க உரிப்பானை அங்க கட்டி இருக்குடா அங்கயா ஆமாடா அங்க போயா ஏ மாரி மாரி வடக்கால மீது தெற்கால பத்துரா நம்ம தப்பா வடக்கு பக்கம் போறோமோ தெற்கால போணுமோ அபிதா 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 பண்டிபால ரூட் சரியான ரூட் மங்கள ஊர் போய் சேந்துருவா சரி அத பாரு காலி முட்டா கழுதுக்கு பின்னால நிக்கறா ஏப்ப வந்துற போதே அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரு கண்ணியப்பா எனது பக்கம் ஏழ்மலை நிக்கிறான் அவனை கூப்பிடு உரிப்பான இடத்து பக்கம் தொங்குதோ இந்த வாட்டி பானைய புலந்துட வேண்டியதா பொங்கி அப்படா அவனே ரெண்டு பானையும் குழந்திருச்சா பால் குடிக்கிற வயசுலயே காத்தா செத்து போயிட்டா அதுக்கப்புறம் நீ தான பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டா பழசெல்லாம் நினைக்காத கல்லு புடிச்சிட போது சீக்கிரம் குடிச்சிரு எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும் உரிய அடியில எப்படி சேலஞ்ச் சிகார சொன்ன மாதிரி ஜெயிச்ச இந்த கிராம தலைவர் மண்டே உடைச்சிட்டு இல்ல அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ண அன்னைக்கு சேவ சண்டையில நம்ம சேவ தானே ஜெயிச்சது நம்ம சேவல் கால்ல கத்திய கட்டி இருந்த இல்ல போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது அந்த கொம்புல ஓமத்தங்காய் தடவிட்டல்ல திருவிழால ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சது ஏய் மாட்டுவாயில சாராய் தூக்கிட்டாடா ஏய் கிழவி என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுள்ளலாம் பண்ண பத்தாது பெரிய தில்லுமுள்ள பண்ணி இந்த ஜெமினுக்குள்ள நுழைய வலியே பாறா ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன் நான் சொல்லுதேன் அதான் மெயின் கேட்டுக்கிட்டே வெக்காளி மாதிரி அத்தக்காரி ஒருத்தி நிக்காளே அவள் என்ன அத்தைய பத்தி நீ அப்பா கவலைப்படுற அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி அரை மணி நேரம் ஒழிச்சு வச்சிடறோம் நீ படார்னு பூத்துரு படார்னு பூறதுக்கு அது என்ன எலி பொந்தாடா ஜமீன்ரா ஏன் அத்தை மக பொன்னரிசி இருக்கல்ல பொன்னரிசி இல்லனா வேற அரிசி இல்லையா இருக்குடா புழுங்க அரிசி இருக்கு பச்சை அரிசி இருக்கு சம்பா அரிசி இருக்கு உனக்கு வாக்கு அரிசி இருக்கு அத்தனை போட்டு அமுக்குடா டேய் பொன்னரிசி இல்ல தான் நினைக்காதீங்கடா இவன் அத்தை மக இந்த கிராமத்து தேவதை பெரிய சொத்துக்கு அதிபதி அந்த சொத்தை எல்லாம் கட்டி கேக்கணும்னா என் பேரை ஒருத்தனாலே முடியும் பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத ஏய் பொன்னரிசி ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி Hey.
சாப்பாடு ரெடியா இருக்குமா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோமா? பொன்னரசி, அந்த கோழி எல்லாம் திறந்து விடுமா? சரிமா. ஏய், ஓடு ஓடு ஓடுங்க. ஐயோ கோழி கடிக்குது. கோழியும் கடிக்கல குஞ்சும் கடிக்கல. நான் மாமே. ஐயோ நீயா? ஆ நாங்களே தான். இங்க எதுக்காக வந்த? எல்லாம் இதுக்கு தான். என்ன இருக்கு உள்ள? உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தானே தெரியும். ஐ பணியாரம். ஐ பணியாரம் இல்ல குளி பணியாரம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் போய் சொல்லுத? உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தானே பாட்டி இதை செய்து கொடுத்து விட்டுச்சு. தாத்தாவை பாட்டி கவர் பண்ணதே பணியாரத்தை காட்டித்தான். சரி இப்ப நீ போறியா இல்லையா? என்னத்துக்கு விரட்டுற இப்படி? முறமாப்பிளைக்கு இல்லாத உருத்த ஊர்ல மத்தவனுக்கு இருக்கு. நீ எல்லாம் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்தே எப்படி நாம எல்லாம் ஒண்ணு பண்ணா இருந்தோம்? ஒரு வாட்டி காட்டுக்குள்ள விளையாட போகும்போது ஞாபகம் இருக்கா? நான் பாட்டுக்கு பட்டக்குன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். நீ வாட்டுக்கு அண்ணாந்து பார்த்து எனக்கு அந்த பழம் தான் வேணுன்ட்டேன். எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு. அப்புறம் நீ பக்கத்துல காட்டி அந்த புளியம்பழம்னு சொன்ன, நான் பறிச்சு கொடுத்தேன்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு பார்த்தியா? நீயே தாவணியை போட்டோன்னு ஏண்டி தடுப்புச்சோறு போடுறீங்க? சாப்பிடு. அப்பா வந்துட்டாரு? அப்பா வந்தா என்ன? அவருக்கு ரெண்டு பணியாரத்தை கொடுப்போம். ஜமீன்ல மாமா பார்க்காத பொன்னரசி. ஐயோ அம்மா. ஆஹா அத்தை வருதா? அது வாடிப்பட்டி மேளமாச்சே, வளைச்சு வளைச்சு வாசிக்குமே. எஸ் ஆயிடுறாடே. என்னது இது? பணியாரம் மாட்டே இருக்குது. இது ஏன் கீழே கிடக்கு? ஜமீன் வீட்டுல பணியாரம் கூட கீழே தான் கிடக்கும். ஐயோ கோழி பேசுது. ராமநாராயணன் படத்துல குரங்கு போனே பேசும். குழம்பு காய்ச்சிர வேண்டியது. பஞ்சாரத்துக்குள்ள ஒரு சாரப்பாம்பு பூந்துக்குச்சு, அடிச்சு கொள்ளுங்க.
சாமி 70 எம் பரமே காட்டாண்டா முதுகுல என்ன உருகடா அம்மா ஐயோ அத்தை கறிக்கிட்ட மாட்டிக்கிட்டே கைய சிக்கினா வெளுத்துறவ வெச்சு பாவி பையல மாமா காப்பாத்துங்க மாமா மாமா சூடு சாதா எல்லாம் சேர்த்து ஜமீன் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றீங்க ஏன் அவன் ஜமீன் பக்கம் வரக்கூடாது அவனுக்கு என்ன உரிமை இல்லையா என் சின்னத்தா பேரன் தானே அவன் உடம்புல ஜமீன் ரத்தம் ஓடுது இல்ல யாரு கொல்லபரமா உள்ள வந்தவன் அந்த குள்ள கிளவி அவ மகவயத்து பேரை உங்களுக்கு ஜமீன் ரத்தமா இங்கருங்க மாமா என்ன பத்தி எது வேணாலும் சொல்லட்டும் பாட்டிய பத்தி ஏதாவது பேசினா பஞ்சாயத்து ஆயிரும் பாய மூட துப்பு விட்ட பையல இந்த பாரே உன் பாசத்தை எல்லாம் இவரோட வெச்சுக்கோ உன் பவுஸ் எல்லாம் ஏன்கிட்ட காட்டாத இனிமே வீட்டு பக்கம் வந்தா கைய கால ஒடிச்சு போடுவேன் சொல்லு விட்ட பையல போள அத்தை வேட்டி கட்ட போறீங்க வெச்சுக்க அப்படி லாக் பண்ணுவோம் ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம அலையற எல்லாம் நாங்க பொறுப்பாயிட்டே இருக்கோம் உங்க பையனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பி கான்வென்ட்ல படிக்க வைப்பீங்க எங்க அப்படியே கிராமத்துல திரிய விட்டீங்க இல்ல நான் உன்ன பள்ளி கூடத்துல தான சேத்தேன் சேத்தீங்க சரி ஆனா வாத்தியார் வர மாட்டேன்டார்ல ஏன் வரல தலையில இத்த தண்டி கள்ள கொண்டு அடிச்சா எந்த வாத்தியம் வருவா இத தான் பொறுப்பிலா தனன்றது டேய் சிங்கம்பட்டி ஜமீன்னா இந்த மாதிரி ரவுடி தனம் எல்லாம் இருக்க கூடாது வீரம் தான் இருக்கணும் எல்லாம் நாங்களும் வீரமாத்தே மீசே வச்சிருக்கோம் அது நீயே சொல்ல கூடாது இந்த ஊர் சொல்லணும் ஊர் வீரம் சொல்ல வைக்கவே நானும் வீரமான வந்தேன்னு யூஸ் ஃபங்ஷன் கேஸ் ஓகே மாப்ள குட் மாப்ள ஹலோ மாமா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மாப்ள மாப்ள ஏன் கம்பெனி கம்பெனி மாறிட்டே இருக்கீங்க நான் கம்பெனி மாறல மாமா என் ஸ்டேட்டஸ் தான் மாறிட்டே இருக்கு அப்படியா மாப்ள ப்ராஜெக்ட் இந்த மாப்ள ஓகே இந்த கம்பெனில அந்த கம்பெனி விட அதிக சம்பளம் தானா அது ஜுஜிபி மாமா அங்க 1 லட்சம் இங்க 1.5 லட்சம் மாப்ள இந்த சந்தோஷத்தை நாம கண்டிப்பா கொண்டாடி ஆகணும் இந்தாங்க கன்கிராஜுலேஷன்ஸ் சோ நைஸ் உங்களை பார்த்த சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்க அதெல்லாம் கட்டுப்படி ஆகாத மாமா கட்டுப்படி ஆகாதா என்ன மாப்ள காய்கறி வியாபாரி மாதிரி பேசுறீங்க உங்க வீட்டுக்கு வரணும்னா எனக்கு 200 ரூபாய் பெட்ரோல் செலவாகுது அதுவே நம்ம முனியாண்டி விலாஸ்ல 50 ரூபாய்க்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை வாங்குனா ஒரு சாப்பாடும் முட்டையும் ஃப்ரீயா தராங்க 180 ரூபாய் மிச்சமாகுது இல்ல ஐயே என்ன மாப்ள இப்படி கசற ஓகே மாப்ள அந்த 200 ரூபாய் டிபாசிட்ட நானே உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்க கண்டிப்பா நாளைக்கு விருந்துக்கு வரீங்க அது சரி ஆனா அத்த சமயல் டேஸ்டாவே இல்லையே நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்க தெரிஞ்சதா ஒரு வேளை காரிய ஏற்பாடு பண்ணிருக்கேன் நாளைக்கு வீட்டுக்கு வாங்க நீங்களே அசர போறீங்க முருகா பழனி மலைக்கு வந்து உன்னை நேர்ல பார்க்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்படுறேன் ஆனா நீ நோ என்ட்ரியா போட்டு என்னை எந்தெந்த ஊருக்கும் அனுப்பி இப்ப மெட்ராஸ்ல வந்து தள்ளிட்டேன் நான் எப்பதான் உன்னை வந்து பாக்குறதா எனக்கு வேற யார் இருக்கா நீ தானே என் ஃப்ரெண்டு இன்னைக்கு பொழுது நல்லபடியா அமையணும் என்ன என்னடி என்ன நொன்ன முருகங்கிட்ட நின்று புலம்ப ஆரம்பிச்சிட்டியா காலையில எந்திரிச்சோமா பால கறந்தோமா காஃபிய போட்டோமா என் பொண்ணுங்களுக்கு கொடுத்தோமான்னு இல்லாம இங்க நின்னு என்னடி வசனம் பேசிட்டு இருக்க முருகனா வந்து பால் குடிப்பா சீக்கிரமா காஃபிய போடு என் பொண்ணுக்கு ஜிம்முக்கு போடும் ஒண்ணு மாதிரி சோமேரி இல்ல சோமேரி சீக்கிரம் இன்னைக்கு நல்ல பொழுத கொடுத்துட்ட தேங்க்ஸ் இதுமே சொல்லாம கூட்டி போறியே எங்க எங்கப்பா கூட்டி போயிட்டு இருக்க அங்க பாரு எதுக்குப்பா நம்மள தான் மடி கூட்டி வந்திருக்கற ஏன் வர கூடாதா இவங்க சும்மாவே வம்பு வளப்பானுங்களே வம்பு வளத்தா நாம உட்டுருவோமாடா டேய் இந்த ஊர்ல தான் வசிய மருந்து விக்கிற வஜ்ரவேலுன்னு ஒருத்தன் இருக்கான் அவனை ஏன் நம்ம பாக்க போறோம் எங்க அத்தை ஜமீனுக்குள்ள காலே வைக்க கூடாதுன்னு என்ன அவமானப்படுத்தினாள்டா அவளுக்கு வசியத்தை வச்சு கோணல் மானலா நடக்க வச்சா எப்படா இருக்கும் யோசிச்சு பாருங்கடா பாத்தியா நாக்கு லெஃப்ட் வாங்கும் போது கை ரைட் வாங்குதுடா எப்படி இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு சிங்கார அதுக்கு தான பிளான் போட்டது என்னது எடக்கு மடக்கு டீ ஸ்டாலா உரிமையாளர் உருட்டு கட்ட உலகனாதா நம்மள வில்லங்க எதுக்கு வேறு கடைக்கு போவோம் அட இருடா ஆளுக்கு ஒரு டீய போட்டு அந்த வஜ்ரவேல் விலாசத்தை விசாரிப்போம் யார் இவன் ஏன் பேரை சொல்றான் ஏய் உனக்கு சவுண்ட் சர்வீஸ் வச்சு சொல்வாங்களா தள்ளி உட்கார் ஏய் குடிக்கிற மாதிரி மூணு டீய போடுறா குடிக்கிறதுக்கு டீ போடாம பின்ன கால் கழுவுறதுக்கு டீ போடுவாங்க ஓ உங்க ஊர்ல அந்த பழக்கம் எல்லாம் இருக்காடா எனக்கு மறக்கா பேசுன சுடுதண்ணிய மோந்து மூஞ்சில ஊத்திடுவேன் ஏய் இருப்பா இரு இரு ஏய் குடி டீய போட்டு குடுறா எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த பாத்தி இல்ல ஏய் குடுறா குழப்ப பாரு போ இதுல மொரப்பு ஏண்டா இந்த வசியம் வைக்கிறானே வஜ்ரவேலு அவன் வீடு உனக்கு தெரியுமாடா அந்த வஜ்ரவேல முன்ன பின்ன பாத்திருக்கியா முன்ன பின்ன சைடுல எல்லாம் நாங்க பார்த்தவங்க தாண்டி எங்க ஜமீன்ல வேலை பார்த்த பய அவன் வேலை பார்த்தனா சாணி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு வாட்டி நெல்ல திருடி புட்டாட்டு அப்பு 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 அப்புன்னு அப்பி அப்படியே விரட்டி விட்டதே இந்த கிராமத்துல தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்வி
என்ன அவன் வைக்கல மட்டும் பிரிக்க மாட்டான்டா இப்போ உன்னையும் பிரிக்க போறான் என்னடா வஜ்ரவேல பத்தி சொன்னா நீ சவுண்ட கூட்ற அந்த வஜ்ரவேல நான் தான்டா நீயா எங்க போய்ட்டான் பேரை கேட்டதுமே மறைஞ்சிட்டான் பாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா பாசிங்காரம் வசியம் பண்ற வஜ்ரவேலுக்கிட்டே போய் அம்பலத்து புடியே அத்திக்கு வசியம் பண்ணுவேன்னு சொன்னே இனிமே சுசியம் தான் பண்ணுவேன் என்னாச்சுடா ஐயோ அந்த டீ கடைக்கார மேல காமிச்சான் போலருக்கு வயிறு அலசுதுப்பா உனக்கு என்னாச்சுடா எனக்கு வயித்துக்குள்ள உருட்டுதுப்பா உனக்கு பொதுவா கைதானடா உருளும் இப்ப வயிறு உருள ஆரம்பிச்சிருச்சா உடம்புனா இந்த சிங்கார மாதிரி சும்மா சிக்குன்னு வச்சிருக்கணும்டா நெருப்பு துண்ட தின்னாலும் நீராவியா வெளியே விடணும் தெரியுமா உனக்கு என்னப்பாச்சு அந்த டீ கடைக்காரன் எனக்கு வச்சிட்டான் போல இருக்குதுடா தாங்க முடியலடா நெருப்பு துண்டு நீராவியா மாதிரி முன்னாடி இந்த அப்படி போய் ஒதுங்குவோமா இந்த அப்படி போவோமா இந்த இப்படி உட்காருவோமா இந்த அப்படி ஏன்பா இந்த இடம் கொஞ்சம் தோதா இருக்குது இங்க நான் சாத்திடுவோமா எங்க சிங்க ஒரு கூட்டத்தை காணும் ஏண்டா இதுல டூரிங் கொட்டாயா கூட்டம் வர்றதுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் டிவி முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க நாம இங்க உட்காரலாம் உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறோம்பா இந்தியா பூரா இந்த இயற்கை உரம் தான்டா காப்பாத்திக்கிருக்கு ஏண்டி காமாட்சி மக கந்தசாமியோட ஓடி போயிட்டாலாமே என்னப்பா பொம்பளைங்களா வராங்க விடுப்பா கையில பாத்திரம் எல்லாம் வச்சிருக்காளுங்க தண்ணி கிண்ணி எடுத்துட்டு போகலாம் நாம வேணா எந்திரிச்சிடலாமா டேய் ட்ரெயின் வந்தாலே எந்திரிக்காதவங்கடாறாங்க இதுக்கா எந்திரிப்பாங்க பேசாம இருற அங்க எங்க போற இங்கே உட்காருவோம் டேய் என்ன உட்கார்ந்துட்டாங்க ஐயோ ஆம்பளைங்க யாராவது வந்தா போறாங்க ஏய் இது பொம்பளைங்க ஓடுங்கற இடம் அடடா பொம்பளைங்க இடமா புள்ள ஐயோ இதுக்கு கூட இந்த கிராமத்துல ஏரியா பிரிச்சிருக்காங்கடா அதான் நான் இங்க வேணானே சொன்னேன் மீதி வேணா ஊர்ல வெச்சுக்கலாமா ஏண்டா பார்சல் எடுத்துட்டு போற விஷயமாடா இது பேசாம இருந்து தொலைடா ஆமா தாமரை எங்க காணா இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவா சேந்தே போலாம் டி 1 hour ஆகுமா தாமரை வந்த பிறகு அப்புறம் வேற இருந்துட்டு போவாங்களாம்ல ஐயோ அவ்வளவெல்லாம் தாங்காதுடா காஞ்சி கருவாடாயிரும் ஒன்னு செய்வோம்டா தரையோட பொத்தன மாதிரி படுத்துக்கிட்டு தவந்து தவந்தே போயிருவோம்டா இங்க வர்றா முதல் மரியாதை ராதா வயசாயி உட்கார்ந்துருக்கு நம்ம ஊர்ல கூட இப்படி இல்லப்பா மூஞ்சல தெரியலப்பா எது தெரிஞ்சா என்னடா முதல்ல கழுவிட்டு கிளம்புவோம்டா ஏய் எப்படி இந்த ஊர்க்காரன் ஏமாத்தின பத்தில ஒரு பய பாக்கலடா இந்த 10 ரூபாய் ஹாஃப் ஆயிக்கியா ஐயோ ஏ லெஃப்ட் அணைச்சு நிப்பாட்டுங்கடா அப்பா அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா என்னப்பா பின்னால தண்ணி சத்தம் கேக்குது மாடு ஏதோ ஒண்ணுக்கு இருக்கு போல இருக்கு காலமாடா பசுமாடா மூதேவி பிரிச்சு வேணா பாரு ஐ யாரோ ஒரு அக்கா குளிக்குது ஐயோ ஐயோ மூணு பேரடா ஐயோ மாடு தலைவர் சில மாதிரி அங்கங்க நிறுத்தி வைக்கிறீங்களடா என்னால முடியல இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல என்னோட கடைசி ஆயுதத்தை உபயோகப்படுத்தட்டுமா ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி எப்படியாச்சும் எங்களை காப்பாத்திருப்பா காப்பாத்துறேன் பம்பிழுத்தான் பட்டி வாசிகளே வடக்கம் இதுக்கு மேல எங்களால ஓட முடியல ஏன்னா அப்படி டிசைன் டிசைனா இந்த ஊரை கட்டி வச்சிருக்கீங்க எங்கிட்ட முட்டினாலும் மெயின் ரோடு வரமாட்டேங்குது அப்படியே நீங்க எங்களை விட்டுட்டாலும் இவன் இன்னும் 5 நிமிஷத்துல எங்களை காட்டி கொடுத்துருவா போல இருக்குது அதனாலதான் நாங்களே சரண்டர் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டோம் எங்களை அடிங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் இது குடிநீர் இங்கு குத்த வைக்காதீர்கள்னு ஒரே ஒரு போர்டு எழுதி போட்டாயிரடா நாசமா போற வைக்கலாம் என்னடா யோசனை காஃபி குடிங்க அடியே மாப்பிளுடைய தோரணையும்
அந்த ஆபீஸும் இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குடி 23 வயசுல 1.5 லட்சம் சம்பளம் டி ஆமாவா ஆமாவோ ஆமாண்டி இத பாரு மாப்பிளைக்கு சரியான எதிர்காலம் இருக்குது ப்ரமோஷன் ஃபாரின் சான்ஸ் னு ஏகப்பட்ட கோடி சம்பாதிக்க போறாண்டி அவனை எப்படியாவது நம்ம வீட்டு மாப்பிளையாக்கி கவுத்துற வேண்டியதான் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா மூளலா இத பாருமா நாளைக்கு சண்டே மாப்பிளைய நான் வர சொல்லிருக்கேன் நீ தான் அவங்கிட்ட பக்குவா நடந்துக்கணும் புரியதா நீங்க கவலைப்படாதீங்க டாடி அத்தானுக்கு என்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் கனவு காணாதடி தள்ளி உட்காரு மாம்ஸ்க்கு இமேல தான் பெரிய அதிகம் நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு சாமாத்தியம் இருக்கு அவங்க செட் பண்ணுங்க மாப்புள நீங்க வீசுற வலையில எந்த வலையில விழுந்தாலும் எனக்கு ஓகே தானே சான் ஸ்டார்ட் சந்தோஷத்துல நானே விடிய விடிய தூங்காம இருக்கேன் நீ என்னடானா கல்யாண ஆன புது பொண்ணு மாதிரி காலை நீட்டிக்கிட்டு படுத்துறக்க போ போய் நான்வெஜ்ல எத்தனை ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணு பா 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 ஷபா இந்த வீட்ல இவ்வளவு மேக்கறது பெரிய வேலையா போச்சு
என்ன கனவா? ஆமா, இப்போ இல்ல, ராத்திரி. ராத்திரியா? என்ன உளறு? ஹாய் அத்தா. ஹாய் மாம்ஸ். ஹாய் ஹாய். ஏ அழுக்கு மூட்டை இங்க என்ன பண்ற? அழுக்கு மூட்டையா? இவ்வளவு அழகா இருக்கா, இவ்வளவு போய் அழுக்கு மூட்டன்ற? ஓ, உங்க அப்பா சொன்ன வேலைக்கார பொண்ணு இதானா? ஆமா, அப்பா என்ன பேச்சு? ஆமா அத்தா, நீங்க போலாம். வாங்க. வேலை கட்டில போய் பேசிட்டு இருக்கீங்க. இங்க வீட்டு பொண்ணு வந்தா அம்மா மாம்ஸ் ஏமாத்திட கூடாது. என்னடி எங்க அத்தா அழகா இருக்குன்னு சொல்லுது, அப்படியே ரொம்ப திமிர அடிச்ச மகாராணிக்கு சமில் கட்டல அப்படியே ஸ்டைலா வேலை பார்க்க ஆரம்பிச்சே. இதென்னடி இப்படி தான் பாத்திரம் தேய்ப்பாங்களா? இனிமே நீ எப்பவுமே அழுக்கு மூட்டை தாண்டி இன்னைக்கு பூரா நீ இப்படியே தாண்டி இருக்கணும். என் அத்தா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ தொடக்கவே கூடாது. மீறி தொடச்ச உன்னை தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. மாமா, எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கு மாமா. ராஜகுமாரி மாதிரி ரெண்டு பொண்ணுங்களும் பெத்து வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் அவங்க கைவண்ண மாப்ள. ஐயோ, உங்க பொண்ணுங்க சமைச்சாங்களா? ஏ மாமா, நீங்க ஏதோ வேலைக்காரி சமைக்கிறதா சொன்னீங்க? இல்ல இல்ல, வேலைக்காரர் தான் சமைக்கிறதுக்கு போனா ஊடால நம்ம பொண்ணுங்க உள்ள போந்து, ஏய் நீ வெளிய போடி, எங்க மாமனுக்கு நாங்க தான் சமைப்போம்னு சொல்லி 6 மணிக்கு உள்ள போறாங்க மாப்ள. வேர்த்து விறுவிறுக்க இப்போதான் வெளிய வந்தாங்க. குடு மா, குடு மாமா. இந்த பீஸ் செம டேஸ்ட், சாப்பிட்டு பாருங்க. வேணாம், ப்ளீஸ் சாப்பிடுங்க. மாப்ள, நீ கடிச்சு கொடுத்ததுக்காக ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதுதான் ருசிக்கு மாப்ள, என் பொண்ணு குடுக்குதுல சாப்பிடுங்க. குடு. வேணாம், ஸ்பூன்ல எடுக்காத மா, கையில தூக்கி வாயில விடு. ஏங்க, அந்த நெத்திலி மீன் குழம்பு ஊத்துங்க. மறந்துட்டியா? நோ நோ நோ, ப்ளீஸ். ஏண்டி எரும மாட, என்ன சிரிப்பு? கரண்ட் விழுந்துருச்சுல, வந்து ஏறி வாடின்ற இல்ல. என்ன மாப்ள, என்ன மாப்ள, இது கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ல. நான் ஒண்ணும் பண்ணல மாமா. அப்புறம் என்ன? அவதான். மன்னிச்சிடுங்கம்மா, தெரியாம பட்டுடுச்சு. வேணுனே அடிச்சிட்டு தெரியாம பட்டுடுச்சுன்னு சொல்றியா டாடி? அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. அவளை போ சொல்லுங்க டாடி. ஐயோ, குழந்தை சொல்லுமா, போமா நீ, போ நீ, போடே. நீ ஃபீல் பண்ணாத, ஊட்டு மாப்ளைக்கு. செலவே இல்லாம ஃபுல் கட்டு கட்டியாச்சு, 150 ரூபாய் மிச்சம். இனிமே வார வாரம் வந்துட வேண்டியதான். தேங்க் யூ, நீ பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருந்தது. மோத்த தொடச்சுக்கோ. கோயிலுக்கு போன மண்டே அனுப்புன ஒரு தாக்கல இங்கானமே. என்ன அனுப்பி இருந்தா சோதி சுருக்க முடிச்சுட்டு வந்திருப்பல்ல. அடுத்த வாட்டி நீதே அண்ணே. என்ன பறந்து வர்ற? அண்ணி வருது. அப்படியா? எங்க? ஐயோ கட்ட கருப்பே, ஐயோ குண்டு இடுப்பே. என்னடா பொன்னரசி தோல் சுருங்கி ஆள் சுருங்கி கருத்து 6 அடி 3 அடி ஆயிருச்சு. ஏப்பா நல்லா பார்ப்பா, அதுவும் பாட்டி. பாட்டியா? என்ன பாட்டி, தொங்க தொங்க பையோட எங்க போயிட்டு வர்ற? கலக்கறி வேறாண்டி, உனக்காக தான் வாங்கிட்டு வரேன். கலக்கறிய வச்சு நாக்கு வலிக்கவா? வேற எதுவும் இல்லையா? உள்ள ரெடியா இருக்குல்ல. ஓகே ஓகே. அம்மா நீங்க எல்லாம் ஏன் அப்படி நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பொன்னரசி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகற, அப்படி அதான் அப்படியே பிக்கப் பண்ணலாமான்னு நிக்கிறேன். அதுக்கு இவனே ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன் இவனுக்கு என்ன சவு முட்டாய் மாதிரி இழுவையா எடுத்து காரியத்தை கெடுத்துடுவானடா பாட்டி. ஏ நிறுத்துறா நிறுத்துறா, பாத்தியா சங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அங்க பாருப்பா பாட்டி. பொன்னரசி கொஞ்சம் நில்லுதாயி. என்ன முறைமாமே காத்துக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காம போய்கிட்டு இருக்கேன். ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போலாம்ல? 1 2 3 4 பேசிட்டேன், போதுமா? என்ன பாட்டி நீ சொல்லி இந்த சிலுப்பு சிலுப்பிட்டு போற? அட கொஞ்சம் பொறுடா, கிணத்து நீ வெள்ளமா கொண்டு போயிற போது. அதெல்லாம் முந்தி பாட்டி, இப்பெல்லாம் பம்ப் செட்டை போட்டு தூர் தெரியற அளவுக்கு இறைச்சிடுறாங்க. ஐயோ என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சே. அக்கா உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ எல்லாரும் வாங்களே, என் பேத்தி என்னமோ ஆயிப்போச்சே. ஐயோ எல்லாரும் வாங்களே வாங்களே, அழுதிக்கடா வாங்க, அடே அடே வாங்க 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 ஓடடா. ஐயோ வாயில மருந்தல்ல பொன்னரசி, உனக்கு என்னமா ஆச்சு? அடுத்துறா வாயில மருந்தல்ல என்ன இல்ல பாரா. ஐயோ இவனிலக்கதே காக்காலி மாதிரி தெரியுது. காக்காவலிப்பா? நல்லா தான் இருக்கா? வலிப்பு வந்து எழுக்குதுமா? வலிப்புல பொண்ணுக்கு வரானுங்க. ஐயோ பொன்னரசி, பொன்னரசி என்ன மாச்சு உனக்கு? ஏக்கா மன்னிச்சுக்கோங்க. வாயெல்லாம் நுரை தள்ளுது, கை கால எழுத்துக்கிட்டு வலிப்பு நோய்தாமா? ஐயோ இல்லங்க, அதெல்லாம் அவளுக்கு வராதுங்க. அவ பொன்னரசி இல்ல, இவள யார் கல்யாணம் பண்ணிக்குவா? உங்க தாத்தா பண்ணுவான். இந்த பொண்ணு பிடிச்சுக்கோமா இத? ஐயோ பொன்னரசி.
நானு கூடு கட்டி கொண்டு வந்தேன், குயிலுமே பாடலையே கூடுருந்து என்ன பண்ண. மயிலுன்னு நினைச்சு நானு மாடம் கட்டி கொண்டு வந்தேன், மயிலுமே ஆடலையே மாடருந்து என்ன பண்ண. நான் இன்னும் வாங்கி வந்தேன் வாய திறந்து கொலைக்கலியே. ஏண்டா நான் எவ்வளவு வருத்தத்தோட பாடிக்கிட்டீங்க, என்ன நாய் பூனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வருத்தத்துல அரை பாட்டில் காலி ஆயிருச்சே, அப்படி என்ன பாட்டி வருத்தம்? அந்த ஜெமினிக்குள்ள உன்னை அனுப்பின எவ்வளவு ஆசைப்பட்டேன், அது நீ முடியாது இல்லடா. ஏன் கேட்ட புட்டி சீல் வச்சிட்டாங்களா? என்ன விவரம் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணுக்கு தான் காக்கா வழிப்பாச்சே, அந்த பொண்ணு உனக்கு எப்படி கட்டி வைக்கிறது? ஊர் உலக நம்புறது நீ நம்பிட்டியே, கேணக்கிரிக்கையா இருக்கிய பாட்டி. அவளுக்கு காக்கா வலிப்பும் இல்ல கொக்கு வலிப்பும் இல்ல. நான் தான் வசியம் வஜ்ரவேலுகிட்ட சூரணத்தை வாங்கி முண்டக்கண்ணங்கையில கொடுத்து கோயில் பிரசாதத்துல வச்சு அவளுக்கு கொடுக்க சொல்லிவிட்டேன். அவ இவ்வளவு சாப்பிடுவான்னு பார்த்தா முழு பழத்தையும் உள்ள விட்டாளா, நடுத்தருவிலேயே விக்கு விக்குன்னு இழுத்துக்கிட்டு படுத்து கிடந்து விட்டா. அந்த உடம்புக்கு ஒரு ஒச்சமும் கிடையாது. அவளுக்கு காக்கா வலிப்புன்னு நினைச்சு ஒரு பய பொண்ணு கேட்க வரமாட்டான், ஆனா நாம கோளார கேப்போம். அப்படியா சங்கதி? ஆமா அடங்க அக்கா மக்கா, அடரா மேலத்தை ஊதுற நாதசுரத்தை. என்ன கூத்து? என்ன கர்மம்னே தெரியலையே. ஏய் நிறுத்துங்க, என்னடா இதெல்லாம்? அது பூவு, இது பழம், இது மேளம், இது நாதஸ்வரம், இது பாட்டி, இது என் வேட்டி, இப்ப என்ன அதுக்கு? சரி வாங்க உள்ள போய் பேசலாம். நில்றாங்க. ஏய் கழுவை, என்ன உருப்படாதவங்க எல்லாம் ஒண்ணா சேர்த்து கூட்டி வந்திருக்கீங்க? நாங்க ஒண்ணு சும்மா இல்ல, எங்களுக்கு உரிமை இருக்கு, பொண்ணு பொண்ணு கட்டி வந்திருக்கோம். இந்த பயலுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க வந்து பொண்ணு கேக்குற? ஒரு மாப்பிள்ளைக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஆத்தியா இருக்கு. நீங்க என்ன சவுண்ட் குடுக்கறீங்க? விளையாட்டு பையன் சொந்தக்காரன்னு போனா போதுன்னு விட்டா கேன பையன் மாதிரி வந்து கலட்டா பண்ற. நாங்களே வேதனையில இருக்கோம். கிளம்புங்கடா எல்லாரும், போங்கடா. நாங்க ஏன் போகணும்? எங்களுக்கு ரெண்டுல ஒரு பதில சொல்லு. என் பேரனுக்கு அழகு இல்லையா, அந்த சொல்லே படிப்பு இல்லையா? படிப்பு எதுக்கு நோண்ற? நான் சொல்றேன் உனக்கு என்ன குறை இருக்குன்னு. வேலை வெட்டி இல்லாதவன், ஊதாரி பையன், குடிகாரன், பாட்டி கூட தான் நீனா போனவன். போனா போயிட்டு போறேன். போதுமா? போதும் போதும். யானை கட்டி தீனி போடுற வீடுறாது என் பொண்ணுக்கு ஒருவேளை சோறு போட முடியுமா உன்னால? நாங்க இதுக்கு சோறு எல்லாம் போடணும்? அதான் டெய்லி யானைக்கே இவ்வளவு பெரிய உருண்டை உருட்டி வைக்கிறீங்கல்ல, அதுல கொஞ்சத்தான் நான் தின்னுட்டு மீதியை என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விட மாட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா வீரப்பா இருக்கிறவங்கல்ல நாங்க. மானங்கிட்ட பையல என்ன பேச்சு பேசுறான் பாருங்க, முதல்ல அவனை வெளியே துரத்து விடுங்க. எங்க துரத்துறிய? காக்கா வழி போந்த மகளை எவன் கட்டுவேன்? என்ன மாமாவே கட்டிக்கிற தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு மாமா மேல என்ன அறியாமலேயே விருப்பம் இருந்திருக்குப்பா. ஆமாப்பா, அது இப்பதான் எனக்கே தெரியுதுப்பா. வேற இடத்துல என்ன கட்டி கொடுத்துடாதீங்கப்பா. அம்மாவே உங்களையும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுப்பா. ஏய் என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நான் மாமாவே கட்டிக்கிறேன்ப்பா, நான் இங்கதான் போயிருப்பேன்ப்பா. ப்ளீஸ் பா, வேணாம்ப்பா, ப்ளீஸ் பா, நான் இங்க இருக்கேன். என்ன காச்சு உங்களுக்கு? பைத்திய காச்சி மாதிரி என்னனமா பேசுறா? இவளா பேசலங்க, இந்த திருட்டு குடும்பம் சூனியம் வச்சு அவன் மனச கலந்துருச்சுங்க. அச்சாங்க, பொன்னரசி சொல்றதும் சரிதானே? ஐயோ என்ன காச்சு உங்களுக்கு? ஏ கிளவி, அவருக்கு சூனியம் வச்சிட்டியா? அவரே ஒருத்தர் தர, நீ என்ன அடியே? ஆய மூடு, கொல்ல புறமா வந்த குள்ள பிசாசு. யார் பிசாசு? பரபர பரபர, அது குடும்பத்தை எப்படி நாசம் பண்றியே? ஏ யார் நாசம் பண்ண? நாக்கடி சந்தன ஒண்ணாக மாடி. நீ தான் சக்கரே. அப்படி தான் பேசு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? புங்கத தோள்ல தூக்கி வச்சு வளர்க்க வேண்டிய வயசுல என் ஒரே பையனை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறேன்னு சொல்லி இங்க இருந்து பிரிச்சிட்டேன். என் மகளையும் பிரிய நான் தயாரா இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு மாப்பிள சிங்காரம் தான், வீட்டோட மாப்பிள இருந்துட்டு போட்டுமே என்ன? இப்போ அப்படி சொல்லு மாமா. மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. அது ஏ அடற மூலத்தை.
வாத்தியா நம்ம ஜமீனே இறங்க இறங்க வாங்க வாங்க என்னடா ரகு மாமா கூட தான் வரணுமா 4 நாள் முன்னாடி வர கூடாதா இப்ப வந்தது பெரிய விஷயம் ஆளு விடுங்க டேய் ரகு ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற ஆமா அப்படி தான் பேசுவேன் புருக்கி மாப்ளே பார்த்துட்டு வரவேற்பு வர வாங்கனே என்ன சிஸ்டர் உன் பையனை மட்டும் வரவேற்கற நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன் என்னெல்லாம் வரவேற்க மாட்டியா உன் பையன் தான் உனக்கு பெருசு இல்ல இது உங்க வீட்டு கல்யாணமே நீங்க தான் நின்னு நடத்தி வைக்கணும் ஏய் நில்லுமா யார் நேவ உங்க வீட்ல இவ்வளவு அம்சமா ஒரு பொண்ணு சிஸ்டர் அது எங்க வீட்டு வேலக்காரி சிஸ்டர் குளோப் ஜாமன் மாதிரி ரெண்டு பொண்ணுகளை பெத்து போட்டு வச்சிருக்கேன் ஏன் பொண்ணுகளை வர்ணிக்காம அந்த வேலக்காரி போய் வர்ணிக்கிறீ சிஸ்டர் டேய் போடி சரி சரி வாங்க உள்ள வாங்க வாங்க டாடி போங்க வரேன் கொண்டாமா அஞ்சல அந்த பட்டி எல்லாம் எடுத்துட்டு வா சரிமா என்ன மலேசியா காரே பழசெல்லாம் மறந்துட்டீங்களா உன்னை எப்படி மறக்க முடியும் அஞ்சல பொண்டாடி பிள்ளைகளோட வந்திருக்கேன் கூடத்துல கட்டச்சோரத்து மானத்தை வாங்கிடாதமா சரி சரி இந்தா 500 ரூபாய் வெச்சுக்க என்ன 500 தானா ஓ பின்னாடி கவனிக்கிறேன் ஓஹோ பின்னாடி தரீங்களா அந்த காலத்துல 5 ரூபாய் கொடுத்தேன் இப்போ 500 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு இந்த தேன்மொழிக்கு உனக்கு தான் ரூமே கொடுக்கல என்ன நான் அநாத எனக்கு உன்ன விட்ட வேற யார் இருக்கா என்ன தனியா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா நான் ஒண்ணு லூஸ் இல்ல பின்ன தனியா நின்னு பேசிட்டு இருந்தா என்னமா சொல்வாங்க நான் தனியா பேசல முருகன் கிட்ட ரூம் வேணும் பேசிட்டு இருந்தேன் என்னமா இது இவ்ளோ பெரிய வீட்ல உனக்கு ஒரு ரூம் இருக்காதா இந்த ஜமீனுக்கு யார் வந்தாலும் ஒரு குறை இருக்க கூடாது உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் சென்னையில இருந்து இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா இங்க பழனிமலை முருகனை தான் பார்க்க வந்திருக்கேன் எங்க நான் பழனிமலைக்கு போகணும் அங்க எப்படி போகணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அவ்வளவுதானே இதுவே பழனிதாமா இங்க இருந்து பார்த்தாலே பழனிமலை தெரிய போகுது அப்படியா இங்க இருந்து பார்த்தாலே தெரியுமா முருகா உன்னை நான் நேர்ல வந்து பார்க்கறேன் என்ன ரகுநாத பூபதி மாப்பிளைக்கு இந்த மோதிரத்தை போடுப்பா போடுப்பா வாப்பா மாப்பிளைக்கு மோதிரம் போடு 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 மச்சான் போடுப்பா போடு போடுப்பா நீதானே உரிமையான ஆளு நீதானே மச்சனே மலையாற போனாலும் மச்சான் தர வேணும்ல நீ போடுறியா இல்ல இருக்க மோதிரத்தை உருவுறியா தமாசு எப்படி என்ன ரெண்டு பவுன் தேறோம் வாங்க வாங்க ஜமீன் சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பிட்டு தான் போகணும் ஜமீனுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க மாமாக்குள்ள வேற போடுறாரு முருகா பழனி ஆண்டவா என்னுடைய கனவெல்லாம் நனவாயிருச்சு கொடுங்க 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 கங்கிரேஷன் 101 ரூபா மொக்க ராசி எழுதிக்கிங்க சரி மொக்க ஹாப்பி மேரிட் லைஃப் ஹாப்பி ஹாப்பி டேய் நீ மட்டும் ஒதுக்குற அம்மாரா பிறகு பிறகு எங்க ஊருக்கு அரை முடி செய்யணும் அடி எனக்கு ஒரு அரை முடி டேய் உனக்கு செய்யணும்னா 1 கிலோ தங்க வேணடா மதிக்கு இருடா வணக்கம் வாங்க 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 இந்தாங்க என்னது இது என்னுடைய அன்பளிப்பு பாட்டி இருந்து சாப்பிட்டு தான் டேய் என்னடா இது இலைய போடுங்க இலைய போடுறேன் உன் தலையில போடுவேன் எந்திரச்சு போயா குங்குமச்சம்பல குடுத்து விட்டு குளச்சி அடிக்கலாம்னு பாக்குறாங்க கொஞ்சம் அடி வாங்கி இருக்கல என்ன இத சொன்னா அது கோவம் வருது விளக்க பூஜிரம் வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இது நம்ம வீடு தானே இங்க இருக்கு சரியா சிக்னல் கிடைக்கல விளக்கு கீழே விழுந்திருந்தா அபசகுனமா இருக்கும் என்ன பழனிமலை கூட்டிட்டு போவீங்கல்ல கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் நானே கூட்டிட்டு போறேன்மா என்ன சிங்காரா மீசை இப்படி சின்னதா சுருங்கிருச்சு பெருசா இருந்தா இருக்குன்னா அண்ணி அதான் கொஞ்சம் ஒதுக்கி விட்டேன் அன்னைக்கு இப்பவே சரண்டர் ஆரம்பிச்சிட்டியா எல்லாரும் ஒரு நாள் ஆவறுதானடா என்ன சிங்காரம் எல்லா விளையாட்டுலயும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிப்பிய சீட்டா இடத்துல ஜெயிச்சு பாரு அட போடா இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அத பாப்பனா இத பாப்பனா தெரியலனா தெரியலன்னு சொல்ற ஏன்டா பம்முற என்னடா சிரிக்கிறீங்க யார் பம்முறா நீதான்டா எங்களுக்கு தெரியாத ஆட்டமா போடுற ஆடுற உட்காரு ஏப்பா உனக்கு தான் சீட்டாட்டம் பழக்கமே இல்லையே எதுக்கு போய் சிக்கற ஏய் எனக்கு முதராத்திரி கூட தான் பழக்கமே இல்ல இந்த போவலியா
தண்ணிக்குள்ள தப்புனா தாண்டி நீச்ச கத்துக்க முடியும். விடுறா என்னன்னு பாத்துருவோம். ஏய் போடுங்கடா. என்னடா வச்சு சாப்பிட்டியா கல்யாணம் வீட்டுல? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. நீ எழுதுனல்ல? அதெல்லாம் வீட்டு கறி பாத்துக்கிடுவா. அவ கறி கடைக்கார கூட பேசிக்கிட்டு இருந்தாளப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளோ. எடுத்து போடுறா எடுத்து போடுறா. என்ன சிங்காரம் ரம்யா மங்காத்தாவா? ரம்யா யாரா வச்சு ராவெல்லாம் இழுத்துக்கிட்டு இருப்பா? மங்காத்தாவை போடு மல்லாக போட்டு அடிச்சுட்டு போறோம். அடிச்சு பாரு. வந்தயம் எவ்வளவு வச்சுக்கலாம்? எவ்வளவு கவர்ல வச்சிருக்காங்களோ அவ்வளவு வருது இல்ல. இந்த வச்சுக்க ஐநூறு ஐநூறு. இந்த இதையும் வச்சுக்க. என்ன அஞ்சு ரூபாய் வைக்கிற? அஞ்சு ரூபாயெல்லாம் எவன் வச்சா தெரியல, நீ வச்சியா? இருறா இருறா, பாட்டி பையில இருந்து தெரியாம எடுத்துட்டு வர வேண்டாமா? இந்த ஐநூறு ஆயிரம் கட் பண்ண. பண்ணிட்டா போச்சு. இதெல்லாம் நாங்க பாக்காமலே அடிக்கலாம். எப்படி நம்ம நம்பர் இங்க பாரு. உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள. என்ன சிங்காரம் டவுசருக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்துருச்சு. வேற எங்கிட்ட வச்சிருக்கியா? டேய் பணியாரம் உன்ட்ட காசு இருக்கட? ஒன்னாயிரம் ரூபாய் இருக்குப்பா. ஒன்னாயிரம் ரூபாய் வச்சு கட்டண கக்கூஸ் கூட போக முடியாதடா. என்ன சேலஞ்சு? அவ்வளவுதானா உன் பவரு? ஏய் பவரை பத்தி எல்லாம் இங்கே பேசாத. மோதிரதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மச்சான் போட்ட மோதிரத்தை கலட்டி வச்சு விளையாடுவோம்ல. புரியா கட் பண்ணுவோம். நம்ம டெக்னிக் பாரு. கலக்கிட்டோம்ல, இப்ப நீ கட் பண்ணு. என்ன அஞ்சா? ஏ உள்ள, ஏ வெளிய, ஏ உள்ள, இந்த வெளிய, ஏ பைய ரெடி பண்றா பணம் வருது. போடு போடு. நீங்க போங்க மாப்ள. எனக்கு தெரியாதா? ஃப்ராட் பண்ணி பண்ணி தானே ஜெயிப்பீங்க. அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, வாழைப்பழத்துல மருந்து வச்சு அந்த முட்டைக்கண்ணன் கிட்ட கொடுத்து விட்டது, ஊரெல்லாம் எனக்கு காக்கா வலிப்புன்னு நம்ப வச்சது, இது எல்லாம் எனக்கு தெரியும். குடிங்க. இவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? இந்த பிட்டெல்லாம் உனக்கு போட்டது யார்? இந்த வெள்ள பண்ணியா? இல்ல, பாட்டி சொல்லுச்சு. ஓ, குள்ள பண்ணியா? விடியட்டும், அதுக்கு வச்சிருக்கேன் மண்டகப்படி. இதை தவிர உனக்கு என்ன பத்தி வேற என்னென்ன தெரியும்? என்னென்ன தெரியும்? பொன்னரசி, நான் இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் எனக்கு ஏன் புள்ள கழுத்தினா? இந்த மீசக்கார மேல சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆசை. அப்படியா? சரி, என்னடி இது, இப்படி கல்லு மாதிரி இருக்கு. டம்ளருங்க. டம்ளரா? என்ன பண்ற பாருங்க. ஐயோ பாட்டி. Thank you.
பொண்ணுக்கு கல்யாணம் நடந்த சந்தோஷத்தை விட நீ இந்த வீட்டுக்கு வந்தது மகாலட்சுமியே வந்தது மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா எனக்கு அந்த பழனி முருகனை பார்த்துட்டேனா சந்தோஷமா இருக்குமா வாமா வாமா ஏ தேன்மொழி இங்க வாடி என்ன ஒரு மாதிரியா தெரியற இந்த துணி எல்லாம் மடிச்சு போய் ஊருக்கு கிளம்பணும் கிளம்பிட்டான் ஏன் இப்படி அவசரமா கிளம்புறீங்க சிஸ்டர் ஊர்ல நிறைய வேலை இருக்கு சிஸ்டர் சரி இந்த பொண்ணு ஒரு நாள் விட்டுட்டு போ அவ பழனிமலை கோயிலை பார்க்கணும்னு சொன்னா நான் கூட்டிட்டு போயிடு ஒரு ஆளோட அனுப்பி வைக்கிறேன் ஆமா ஆமா நீ இவ பெரிய விஐபி இவ பழனிமலை சுத்தி பார்க்கலனா அந்த முருகர் அங்க இருந்து கோச்சிட்டு ஓடிடுவார் பாருங்க ஏய் போய் வண்டில சரி சரி ஏறி ஏறி கிளம்பு கிளம்பு வரே நீ வா டார்லிங் போலால போயிட்டு தான இருக்கோம் தப்பா நினைக்காதமா என்னால உன்ன கோயிலுக்கு கூட்டி போக முடியல அந்த முருக எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருப்பான் உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும் போயிட்டு வாமா போயிட்டு வரானி கதவு முட போயிட்டு வாங்க சீட்டாட்டத்துக்கு ஏதாவது சிக்குதான்னு பார்ப்போம் இதை எடுத்தால் கண்டுபிடிச்சிருவாங்களே ஒன்றையும் காணமே ஒன்று எல்லாத்தையும் மேலே தொங்க விட்டுறாங்க இல்லாட்டி சைடில் சோகத்தில் மாட்டிடுறாங்க ஏய் இது யார் ஃபோனு மாப்பிள்ளை எடுத்த மாதிரி தெரியுதே வெயிட்டாக இருக்குது கொண்டு போய் வச்சா ஒரு 100-200 கிடைக்கும் போல இருக்க இதை பேசாமல் இன்றைக்கி ஆட்டையை போட வேண்டிதான் சொந்த பந்தத்துக்கு இல்லாததா யாருக்கு என்ன இந்த நேரத்துல ஐஸ் வட்டிக்காரன் மணி அடிக்கிறான் இவனுக்கு நேரம் காலமே தெரியாது இல்லையா
எடியாத எது உள்ள இருக்குறது எடு என்னது செல்போன் இதே சொந்த வீட்ல திருடுறே உனக்கு வெக்கமா இல்ல ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட் ஆயிருச்சு மாப்ள என்னடா சொன்னே ஏய் பேச்சு யார் மேல கை வச்சு தெரியுமா உனக்கு ரோட்ல திரியற ஒரு பொறுக்கி மேல கை வச்சு சில்ற பிரச்சனை என்ன மாப்ள சின்ன பையனா ஊரு சுத்துற ஒரு வெட்டி பையல கூட்டி வந்து வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க சரடா டேய் சரடா டேய் ஏய் உடுறா 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 மாப்ள கே வா மாமா நீ கொஞ்சம் உள்ள போங்க அத்த வேலைய பாருங்க ஏய் உள்ள போடி இங்க என்ன டிராமா காட்றாங்க போ போ மாப்ள என்ன நடந்துச்சுனா யார் மேல கை வச்சு பேசுறீங்க இந்த அடிக்குற வேலைய எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க டேய் அப்பா வேண்டா ஏத்து பேசுற நீங்க சும்மா இருங்கமா ஒரு பைசா கூட லாயக்க இல்லாத ஒரு புருக்கி அவ முன்னாடி நடிச்சிட்டீங்கல நான் அவ்வளவு கேவல மாட்டேனா அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன்னு சொல்றது டேய் 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 மாப்ள 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 என்னடா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற நீ யாரா நீ தானடா இந்த வீட்டு ஜமீன் எல்லாம் இந்த மாமா வேல வந்தது உங்க யார் மாமா இவன் அடிக்கு சொல்றது நான் என்னடா மாமா மச்சருக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு நீங்க ஏன் கை வைக்கிறீங்க அட இவன் படிச்ச படிப்புக்காக மரியாதை கொடுக்க வேண்டாமா டேய் டேய் மாப்ள மாப்ள நான் இவங்களுக்காக உன்ட மன்னிப்பு கேக்குறேன்டா யார் நீ யாரா நீ அம்மா நான் அப்பவே சொன்னல இந்த ராஸ்கல் வீட்ல சேக்காதீங்கன்னு இப்ப பாத்தீங்களா இப்ப நான் சொல்றப்பா இந்த திருட்டு பைய இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் இங்க காலடி வைக்க மாட்டேன் ரகு டேய் டேய் மாப்ள மாப்ள சின்ன விஷயத்துக்கு ஐயோ இப்படி ஆயி போச்சே நான் என்ன செய்யறே ஏன் இப்படி சும்மா இருக்க மாட்டீங்களா நான் என்னமா செய்வேன் சூதாடுறதுக்கு காசு இல்லன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டேன் சரி மாப்பிள்ளையோட தானே தப்பா எடுத்துக்க மாட்டாருன்னு நினைச்சு எடுத்தேன் கடைசியில மாப்பிள்ளையே வீட்டை விட்டு போறதுக்கு நான் காரணமா இல்ல மாமா என்ன மன்னிச்சிருங்க ஐயோ அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாவது நான் அவனை கூட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள 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 தலைவா சிங்காரம் போறான் பாரு ஏய் சிங்காரம் மாப்பிள்ள மாப்பிள்ள வீட்டை விட்டு போகாத மாப்பிள்ள என்ன மாப்ள நீ பாட்டு கோஸ்ட் வீட்டு விட்டு வந்துட்ட அங்க அத்தை மாமாவும் எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா என்னால குடும்ப பிரிஞ்சுதா இருக்க வேண்டாம் வாடா மாப்ள வீட்டுக்கு போலாம் பண்ண வேண்டிய திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப தியாகி பட்டவாங்களான்னு நினைக்கிறியா போயா டே 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 இங்க பாருறா நீ வராம நான் வீட்டுக்கு போக மாட்டேன்டா உன்னை கூட்டு வர்றேன்னு அத்தையிட்டே மாவாட்டே சத்தியப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா டேய் நீ என்னோட வயசுல சின்ன பையனாடா உன் கால்ல விழுந்து சொன்ன கேட்க மாட்டியா உடம்புல நல்ல ரத்தம் ஓடுதுனா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னடா ஒண்ணு இல்லடா மாப்ள நீ நாத்திரத்துல திட்டுற பரவாயில்லடா பரவாயில்ல என்ன கொலைகாரனாக்கடா மாப்ள போகாதடா சீட்ட போடுறா தலைவா சிங்கார மூஞ்சி தொங்க போட்டு வரா என்ன பங்காளி மச்சா மச்சான்னு ஓடுனியே மச்சா நல்லா அடிச்சானா பம்பு சீட்டுல இருக்கு இடம் போட சொன்ன இடம் போட்டாச்சு வாடா திருடுறதுக்கு வீட்டுல எதுவும் மாட்டலையா ஏய் நான் தான் சைலண்டா போய்க்கிருக்கேன்ல என்னையாண்டா வம்பு கிழக்குறீங்க இருந்த நகரத்துல வச்சு ஆடிட்டா இனிமே ஆடுறதுக்கு அவகிட்ட என்னடா இருக்கு ஏன்டா இல்ல அதான் வீட்டுல தல தல தலன்னு புது பொண்டாட்டி இருக்கால அவளை வச்சு ஆட சொல்லு என்ன வார்த்தை சொன்ன சிகரம் வரடா சொன்ன கேளு சிகரம் வரடா சிகரம் நண்பா சிங்கார என்ன வெட்டவர நண்பா காப்பாத்த நண்பா
என்ன வெட்ட வரேன் காப்பா தென்னையில சீட்டார வெட்டி பயணி உனக்கு கட்சியில சீட்டு கேக்குதா வரடா தலைவர் கிட்ட சொல்லிடுவேன் டேய் செல்லப்பா உன்னை கொல்ல சொன்னதே நான் தாண்டா வாங்கடா நீங்க வாட்டு கூட்டி போயிருக்கீங்க ஹலோ பாஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கறேன்ல ஹலோ சொன்னா கேட்க மாட்டீங்களா யோ கையா உடையா நீ காக்கி சட்டை போட்டுந்த சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு ஜமீனுக்குள்ள புந்தி அரெஸ்ட் பண்ணிடுடா நீ நான் கொலை பண்ணது நீ பாத்தியாயா ஊரே சொல்லுதயா நீ தான் அவன கொலை பண்ணேன்னு யோ உடையா நான் சொல்றேன் உடையா உடையா நான் மாப்ள சின்ன சின்ன திருட்டலாம் பண்ணீங்க பொறுத்துக்கட்டும் இப்படி கொலை பழியில மாட்டேன் இந்த ஜமீனோட கௌரவத்தையே கெடுத்துட்டீங்களே என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே தாயே இதனால எடக்கு முடக்கா பேசுவேன் தாயே கொலை எல்லாம் செய்யற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்ல தைரியம் பத்தத நீங்க சொல்றீங்க ஆனா மாமா இந்த கொலை நான் செய்யல இது என் பாட்டி மேல சத்தியம் இது யாரோ திட்டம் போட்டு நீ மாட்டி விட்டுருக்காங்க என்ன நீங்க வெளிய எடுங்க அவங்கள போட்டு தள்ளல என் பேர் சிங்கார இல்ல டேய் போடு போடா மாமா என்ன நம்புங்க மாமா செய்யறதெல்லாம் செஞ்சிருவாங்க அப்புறம் பாட்டி காவாலி பைரோட சேர்ந்து சின்னட போறானே நீங்களே பவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாருப்பா யாருமே பண்ணி போட்டு போறாங்க மாப்ள ஓ வாங்க மாமா ப்ளீஸ் கோ டு யுவர் கேபின் ரெக்க ஆல் கால் யூ மாமா அது கதபுக் இல்ல பேங்க் பாஸ்புக் அது தெரியுது என்ன மாப்ள இது 35 லட்சத்தை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க பேங்க்ல தான வச்சிருக்கேன் அதானே சேஃப்டி என்ன பெரிய சேஃப்டி பேங்க்ல என்ன வட்டி கொடுக்க போறான் மிஞ்சி போனா 30% இல்லனா 1% வட்டி கொடுக்க போறான் மாப்ள இதே அமௌண்ட ஒரு நிலத்திலயோ இல்ல ஒரு ஃபிளாட்லயோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வெச்சீங்களே ஒரே வருஷத்துல டபுள் ஆவோ இல்ல ட்ரிபிள் ஆவோ ஆகும் மாப்ள அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இத எதுக்காக நான் சொல்ல வரேன்னா 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அழகான வீடு விலைக்கு வந்திருக்கு மாப்ள அத நீங்க வாங்கணும் நான் நினைக்கிறேன் அத இப்ப வாங்குங்க ஒரே வருஷத்துல அப்படியே 1 கோடி ஆயிடும் மாப்ள மாமா நீங்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க இதெல்லாம் யோசிக்க எனக்கு டைமே இல்ல சொல்லிட்டீங்கல உடனே முடிச்சறேன் மாப்ள மாப்ள ஒரே ஒரு விஷயம் மாப்ள என்ன மாமா சொல்றேன் சொல்றேன் சொல்லுங்க பெருச கட்டிக்கிறீங்களா இல்ல சிறுச கட்டிக்கிறீங்களா ஐயோ அதுக்குள்ள வெக்கத்தை பாருப்பா சொல்லுங்க மாப்ள நாளைக்கு வந்து சொல்றேன் அதுல ஒரு சஸ்பென்ஸா ஹாய் தென்மொழி வா பைக்ல போலாம் வேண்டாம் நான் போய்க்கிறேன் மாமா வீட்டுக்கு தான் போறேன் வா போலாம் ஏய் பயப்படாத நான் சொல்லிக்கிறேன் வந்து உட்காரு குடை குடை
நீ தேன்மொழி நீ கெட்ட கெட்டக்கு பைக் கேக்குதோ எப்ப எவன் கடைபான அலைற அளவு என்ன மறைக்கற பஸ்ல வர வேண்டியது தானே ஏய் அதானே இருங்க இருங்க தேன்மொழி இவ்ளோ போ என்னாச்சு இப்போ பாவம் அவ தனியா கடையில் நின்னுட்டு இருந்தா வரமாட்டேன்னு சொன்னா நான் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டேன் இதுக்கு போய் நீங்க ரெண்டு பேரும் அப்ப நாங்க பாவ இல்லையா வா மாப்ள வா மாப்ள உங்களுக்காக தான் வெயிட்டிங் நான் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் ரிசல்ட் கூட இவ்வளவு டென்ஷன் ஆனது இல்ல ஆனா இப்போ நீங்க சொல்ல போற ரிசல்ட்டுக்காக டென்ஷன்ல பிபிஐ எகிரணும் போல இருக்கு மாப்ள ஆமா மாப்ள இந்த மனசு பூரா படக்க படக்கன்னு அடிச்சுக்குது நீங்க கட்டிக்க போற பொண்ணு யாருன்னு தெரியிறதுக்குள்ள என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு என்ன மாப்ள முடி பண்ணிட்டீங்களா ராதாவா அம்பிகாவா மூத்தவளா இளையவளா பெருசா சிறுசா எல்டர் ஆர் யங்கர் சொல்லட்டுமா சீக்கிரமா சொல்லுங்க மாப்ள பிபிஐ எகிருது எனக்கு என்ன என் பொண்டாடி பாக்க நான் தானே அவள கேட்றானே அம்பிகா பெரியவளா அடிச்சான அம்பிகா ஜாக்பாட் ஏய் மெதுவா போங்க மாமா அப்ளை ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்களே சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு நீங்க கவலையே படாதீங்க ஜமாச்சிடுறேன் மாப்ள நீங்க எதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும் என் மக கையில போட போதோல்ல மாப்ள என் மக கையில போடுற நேரம் நீங்க கோடி கோடியா சம்பாதிக்க போறீங்க நீங்க எங்க போறீங்க மாப்ள கேளு மாப்ள थैंक यू மாமா थैंक यू தாயி அப்பா கூப்பிடு அப்பா ஐயா என் பேரும் பொறுப்பில்லாத வந்தேன் ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு அவன் கொடுமைக்காரன் இல்லை எப்படியாவது என் பேரை நான் வெளியே கொண்டாடணும் ஐயா அப்போ தாயா என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்பாடு பட்டாவது சிங்காரத்தை வெளியில் கொண்டு வரேன் சந்தோஷம் ஐயா என் பேரனை நல்லபடியாக பார்த்துக்குங்க ஐயா தாயி மருமகளை ஒரு வாய் தண்ணி விடு தாயி என்னாச்சு உங்க மருமகன் கேஸ் ஒண்ணு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சுதான் ஜோடனை பண்ணிருக்காங்க அதனால அவரை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம் நான் பெரிய வக்கீலா பார்த்து பேசிட்டேன் அவரும் சுலபமா வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்லியிருக்காரு வக்கீல் பீஸ் கோர்ட் செலவெல்லாம் ஒரு 3 லட்ச ரூபாய் ஆகும் இதை ரெடி பண்ணுங்க ஐயா மத்ததை நான் பாத்துக்கிறேன் சரி ஐயா கூப்பிடுங்களா நம்ம பாப்பாக்கு கல்யாணத்துக்கு ப
பணம் கேட்டு போனப்பவே செட்டியார் ஜமீன்தார் முகத்தை பார்த்து நான் நேரடியாக சொல்ல முடியாது, நீங்களே சொல்லிருங்க, கடனா இனிமே சல்லி காசு கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே வாங்கின கடனை வட்டியை முதலமா பைசல் பண்ணலினா கோர்ட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ல சொன்னாரு. சரி, மதுரைக்கு போய் ராம்விலாஸ் கிட்ட வேண்டாங்கய்யா, செட்டியாராவது நாகரிகமா சொன்னாரு. சரி சரி. எங்க நம்ம ரகு தான் கை நிறைய சம்பாதிக்கிறான்ல, அவன் சேமிச்சு வச்சிருப்பான். அவன்கிட்ட கேட்டா என்ன, நம்ம புள்ள தானுங்க. சரி, என்னால பணம் தர முடியாதுமா? இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, எவனுக்கும் தூக்கி கொடுக்க முடியாது. டேய் டேய், பணமாடா முக்கியம், இது உங்க அக்காவோட வாழ்க்கை பிரச்சனைடா.
கண்டவன கட்டிட்ட வாழ்க்கை பிரச்சனையா தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரகு கோச்சுக்காதடா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தான் ஒத்துக்கறேன். ஆனா கஷ்டத்துக்கு உதவறதுக்கு தானடா காசு. கொஞ்சம் மனசு வைடா. என் நிலைமை புரியாம பேசாதமா. இப்போ என்கிட்ட காசு இல்ல. எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியே என்கிட்ட காசு இருந்தாலும் அந்த வீணா போன பயலுக்காக செலவு பண்ணவே மாட்டேன். அவன் பண்ண பாவத்துக்கு ஜெயில்ல கிடந்து சாவட்டும். ஒருவேளை அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னடா பேச்சு பேசுற? உண்மையை சொன்னா ஏன் பொத்துக்கிட்டு வருது? உருப்படாதவனுக்கு எல்லாம் என்னால காசு தர முடியாது. இப்படி எல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கிழவி சாவுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். உங்க பொண்ணு உண்டாயிருக்கா? இதையும் முன்னாடியே சொல்லல. எங்க சொல்ல முடிஞ்சது? அதுக்குள்ளதான் என்னென்ன நடந்து போச்சு. ஏய் பொன்னரசி, உனக்குலாம் வெக்கமா இல்ல? அந்த பொறுக்கியோட எப்படிதான் படுக்க மனசு வந்துச்சோ? சீ, எது சரியா நடக்குதோ இல்லையோ இது சரியா நடக்குது. வாய மூடா. ஒரு தம்பி பேசுற பேச்சா இது? நீ பணம் கொடுக்கோ வேண்டாம், இப்படி கேவலமா பேசவோ வேண்டாம், வெளிய போடா. போடாங்கிறது புள்ளைய பெத்து வச்சிருக்கேன், என்ன பேச்சு பேசுறா பாருங்க. இதுக்குதான் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். நான் போறேன், இனிமே இங்க வரவே மாட்டேன். போடா. பொன்னரசி, முத்து என்னங்கம்மா? பொன்னரசி பாத்தியா? பாக்கலங்கம்மா. அழகு பொன்னரசி பாத்தியா? இல்லையம்மா. லக்ஷ்மி அம்மா, பொன்னரசி பாத்தியா? காலையில இருந்து பாக்கலீங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வாங்க. தலையில அடிபட்டதுனால கட்டு போடுறதுக்காக ஆஸ்பத்திரி போயிருந்தேம்மா. உங்க மக பொன்னரசியா இங்க ஆஸ்பத்திரியில பார்த்தம்மா. இப்பதாம்மா பார்த்துட்டு வரேன். வாங்கம்மா, உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி இவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை எதுக்குன்னு அபார்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன நெஞ்சல் தண்டி உனக்கு? குடும்ப வாரிசு எப்படி அநியாயமா அழிச்சிட்டே நீ. தம்பி சொன்ன மாதிரி எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு துப்பில்லாத மனுஷனுக்கு வாரிசு கொடுக்கறதுல என்னமா மரியாதை இருக்கு? என்னடி சொல்ற? ஆமா ஆமா, என்னைக்கு என் புருஷன் மத்தவங்க மதிக்கிற மாதிரி உழைச்சு பழைக்கிறாரோ அன்னைக்கு நான் பிள்ளைய பெத்துக்கிறேன். இப்ப வேணாமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, என்ன புரிஞ்சுக்கோ. நன்றிங்க ஐயா. பரவாயில்லைங்க மாப்பிளைய, இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. சரி நான் வரேன். சரி ஐயா, விட்டு வந்துருங்க. ஆகட்ட ஐயா. போயா போயா. என்ன மாமா, உங்க கௌரவிக்கும் கெத்துக்கும் இந்த வக்கீல்கிட்ட போய் நன்றி இண்டின்னு சொல்லிக்கிருக்கீங்க? கொள்ள காசை வாங்கிக்கிட்டு தானே வாதாடினா? வேற வக்கீல் வச்சிருந்தீங்கன்னா போன மாசமே வெளியே வந்திருப்பேன். மாப்பிள்ள வாங்க. நில்லுங்க. என்ன பொன்னரசி, புருஷனே உனக்கு அடையாளம் தெரியலையா? ஜெயிலே முடியல வெட்டி விட்டாய்ய. வாங்க. வராதீங்க. என்ன வராதீங்க? அதான் அந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்லயே சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இல்ல வராதீங்கன்னு சொன்னல்ல. ஏய் என்ன ஆச்சுடி உனக்கு? இங்கே செயல கடலையும் களியும் தின்னு நாக்கு செத்து போய் வந்திருக்கேன். அத்தகையால நல்லெண்ணெய் ஊத்தி நாட்டுக்கோழி சாப்பிடலான்னு வந்தா உள்ள வராதங்க. அதான் வெட்டினது வேற யாரோ, நான் இன்னசென்ட் தான் ரிலீஸ் பண்ணி விட்டாங்களே. என்னை வெளியே நிப்பாட்டி உள்ள வைக்கிறா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? பாட்டி வேற செத்து போச்சு, நான் வேற எங்க போவேன்? என்ன அவ எடுத்த முடிவு சரிதாங்க.
அவ போகட்டும். அப்பா அம்மா என்ன புரிஞ்சிட்ட மாதிரி நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. ப்ளீஸ் வாங்க போலாம். வாங்க. கட்டன் போட்ட லுங்கி எடுத்துட்டியா? பொன்னர்ச்சி உன்னை விட்டு நான் எப்படிமா? அப்பா நாங்களும் நாலு பேரை போல நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா உங்களை வந்து பார்க்கறோம். ஐயய்யோ அது வரைக்கும் எங்களை தேடாதீங்க. நான் போயிட்டு வரேன். வாங்க. அவசரப்பட்டுட்டியே. பொன்னர்ச்சி இரு 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 நீ வாட்டுக்கு நீ கூட்டி போறிய என்னைய வச்சு எப்படி சாப்பாடு போடுவ? சரி விடு விடு போடாமல போயிர போற. பொண்டாட்டிங்கிற கடமை இருக்குல்ல. ஏம்பா கிண்டி விட்டா தாம்பரம் தானே? கிண்டாம விட்டாலும் தாம்பரம் தான். போடா நானே ஊர் பேர் தெரியாம முழிச்சுக்கிருக்கேன். எங்கிட்ட வந்து கேட்டுக்க ஏது இம்புட்டு போனோம்? உங்க அப்பா கிட்ட இருந்து நவுட்டிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. பாட்டி கொடுத்த பணம் வச்சுக்கோங்க. பாட்டி கொடுத்துச்சா? ஆமாங்க. அது சாக கடத்துறப்போ இந்த பணத்தை கொடுத்து என் பேரனுக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் தேவைப்படும் போது இது கொடுன்னு சொல்லிச்சு. பாட்டி நீ உயிரோட இருக்கும் போது என் மேல உருத்தா இருந்த. செத்ததுக்கு அப்புறமும் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி உங்க ஆத்தா எப்போது பண்ணிருப்பாளா? இந்த பணம் பூரா எனக்கு தானே. எதுக்கு திரும்ப சூதாடுறதுக்கா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். வெளியில ஆட்டோக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. போய் ஒரு சிட்டிங் போட்டேன்னு வையி. சிங்கம்பட்டியில விட்டதெல்லாம் இங்க பிடிச்சிருவேன். வரேன். இது பாருங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க நான் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன். அத்தாடி எனக்கு கிடைக்குங்கிறே நான் ஏண்டி அதெல்லாம் பண்ண போறேன்? இந்த பணத்தை வச்சு நான் என்னதான் பண்றது சொல்றேன். போய் 2000 ரூபாய் வாடகையில ஒரு வீட்டை பாத்துட்டு வாங்க. 2000? அப்புறம் மீதி 8000 எது கொடுத்த? 5 மாசம் அட்வான்ஸ் கொடுக்க வேணாமா? ஓ ஆமா அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. நல்ல கோளார தாண்டி சொல்றேன். இங்க 1 ஹவர்ல வீட்டோட வரடி செருப்பால அடி. என்னப்பா இது சைதா பட்ட தானே? இது என் தோள் பட்டடா கையேற கிறுக்கு போயில. நீ அட்ரஸ் ஏதா சுத்தி கிறக்கியா? போடா போ போ. ஒரு மாதிரியா தான் திருறாங்க. எதுக்கு நீ கொஞ்சம் சூதானமாவே இரு. வேட்டி வீராச்சான் ஏ பிச்சக்காரா இதா இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த வேட்டு வீராசாமியை கூட்டாடா. அப்படின்னா நான் தான் வேட்டு வீராசாமி. ஓ இதுதான் என் ஆபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் சுன்ன சொல்ல டிஸ்டர்ப் கொடுக்குற கைதை. ஒக்கா மக்கா இதுதான் உன் ஆபீஸா? அது சரி என்னையா சைவ ஆசையம்னு கறிக்கடை மாதிரி போட்டிருக்க? சிட்டியில இப்ப ஊட்டெல்லாம் பிரிச்சுட்டானுங்க. கவுச்சு துண்டவங்களுக்கு ஒரு வீடு, கவுச்சு துண்ணாதவங்களுக்கு ஒரு வீடு. நீ எப்படி வெச்சா நண்ணுச்சா? நாங்கெல்லாம் விருந்துக்கு போன இடத்துல இலையில நள்ளி எலும்பு விளையன்னு வைய போட்டவன் விழா எலும்பு வெட்டுற கோஷ்டிடா. சரி சரி எனக்கு ஒரு 2000 ரூபாயில வீடு வத்தறியா? 2500ல ஒரு வீடு கிடு. ஓகேவா? ஏய் 2000க்கு மேல 1 ரூபாய்னாலும் ஏன் பொண்டாட்டி என்னைய பிரிச்சு மேஞ்சிருவா? இல்ல சோக்கா காட்டுறான் வா. மோண்டியா டொப்பார் நைனா ஊட்டா காட்டுறேன். ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. புச்சிக்கிச்சா? அப்படின்னா ஊடு புச்சிச்சின்னு வச்சுக்கோ. ஒரு மாசம் கொடகூலி துட்ட கமிஷனா வெட்டினோம். டபாய்ச்சா மௌன பேஜாராயிடுவா அம்மா. ஏய் அதெல்லாம் கோளாரா வச்சிருக்கம்ல குடுத்துருவியா? ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதை நான் இம்புட்டுனால நம்பலையா? இப்பத்தே நம்புறேன். கட்டா வச்சு சொல்றேன். கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ் அதை வச்சுதான். எடுறா வண்டிய ஏழ்றைய கூட்டாத. என்ன குந்தோ என்ன சந்தோ. ஓகே வா இம்புட்டு வாடகை 5000 ரூபா. இதெல்லாம் நமக்கு கட்டு முடியாது. நவத்து நவத்து வண்டியை நவத்து. என்ன படக்குன்னு வண்டி பஜாருக்கு வந்துருச்சு. அத்தான் நான் மெட்ராஸு ரொம்ப தொலைவு போனோம். நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்றியா? வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேமாக்கா. இது வேற பெருசே. ரெண்டு ஸ்ட்ராங் டீ. சாங்க ரெண்டு டீ போட்டு கொடு. நான் அத்தியா பார்த்து நிற்கிற படத்துன்றியா? அதெல்லாம் வேணாம். இப்போ வயிறு கடமுடன்னு சவுண்ட கொடுக்கும். எம்டி ஸ்டமக்ல டீ சாப்பிட கூடாதியா? உள்ள விடு. அப்படிங்கிறியா? ஏய் என்ன குடுத்துட்டு பிடுங்குதே சும்மாரியா? பல இங்கிலீஷ் பேப்பர் எடு. இங்கிலீஷ் பேப்பரா? நீ ரொம்ப படிச்சவனா? ஐயா கொச்சல் பெரும் கொச்சல்யா. இங்கிலீஷ் பேப்பர் தான் குவாலிட்டி. இத அப்படி வச்சு மடிக்கி பிரஸ் பண்ணனு வெச்சுக்கோ. நல்ல எண்ணெய் உறிஞ்சு. ஓ ஆயில் உள்ள போச்சுனு வெச்சுக்கோ. கொலஸ்ட்ரால் பாடி டொல்தி ஆயிடும். இப்ப சாப்பிடு. ஆ சரி. நீ நாத்திக்கா ஃபீல் ஆவற? இல்லப்பு நீ என் மேல காட்டுற பாசத்தை பார்க்கும் போது செத்து போற என் பாட்டியே நேரா நிக்க மாதிரி இருக்கப்பே. ஆயா அப்பீட்டாவதான் செய்யும். அப்பீட்டுனா புட்டுகிறது என்ன வேட்டு? வயிட்டு பாத்தியா அமைகிட்டு போலக்குது. சரி மாமே ஸ்கூல் பக்கம் தானே போறா? காலைல குழந்தைங்க நாஸ்தா தூண்ல இத குத்துறியா?
ஏ கொஞ்சம் கூட நாஸ்தா சொல்லுமா இதுக்கு போய் ஃபீல் ஆவரா இந்தா ஏழு வடை கொண்டு போய் குடு லஞ்சுக்கு பிரியாணி ஏப்பா ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கா கொடுத்து விடுற ஆமா கடை ஏழு வள்ளல் மாதிரி நீ வடை ஏழு வள்ளல் பா ஏ அடிக்கடி ஃபீல் ஆகின்னு ஹெல்ப் பண்ண பல்ப் ஆயிடுற உள்ள விடு சீக்கிரம் வீடு பாக்கணும்ல சோக்கு டீயா யோ நீ தம்மடிப்பியா கஞ்சாவே அடிப்பேன் இப்ப நிறுத்திட்டியா ரொம்ப நல்லது ஒரு பைக் சிகரெட் குடியா சிகரெட் இங்க பிடிக்க கூடாதுப்பா போலீஸ் பிடிச்சிரும் ஏ என்ன நீ கடைக்குள்ள கட்டு கட்ட வச்சு வித்துக்கு இருக்க ஒண்ணே பிடிக்காத போலீஸ் தான் குடிக்கிறீங்க வந்து பிடிக்காக்கு ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் நல்லா போட்டாங்கடா ரூல்ஸ் யோ கம்மனரியா கணக்கு நாயாச்சே டீ சிகரெட் காபி 105 ரூபாய் ஹோல்ட் பேலன்ஸ் எவ்வளவு 500 ரூபாய் 500 ஒரு 105 605 என்கிட்ட 5 ரூபாய்க்கு இது 600 ரூபாய் எடுப்பா ஏ என்ன என்கிட்ட போய் கேக்க நீ தான எனக்கு வாங்கி கொடுத்த டோடா கமிஷன் தான் கழிச்சுக்கப்பா அப்ப சரி இப்படி கோளாரா சொல்லணும்ல நமக்கிட்ட நான் கலீஸ் பண்ற ஏ என்ன வேணாமா ரெண்டு ஒட்டிக்கிட்டு வந்துச்சுனா இந்தா இதியா இவன் தான் என்ட கேட்டான் இவன்ட தான் கொடுப்பேன் அப்பதான் கணக்கு சரியா வரும் விவரக்காரங்கடா மதுரக்காரங்க இந்தா யாரு கிட்ட வா போலாம் கூட்டாண்டா வந்துட்டோம் இறங்கு வந்துட்டமா ஆமா டேங்க அப்பா எத்தனை தண்டி வீடு ஏ இது ஜமீன் அரண்மனையில பாதி இருக்கு போல இருக்கே இதுக்கு 2000 ரொம்ப சல்லிசா இருக்கே ஹலோ பாஸ் வீட்ல யாரு அங்க எங்க போற இங்க வாயா வீட பாக்கத்தேன் அந்தாண்ட போனியா வா அந்த பக்கமா ஆமா ஆமா ஏ என்னயா வாசல இம்புட்டு தூக்கி வச்சிருக்கானே எப்படி உள்ள வரது ஜன்னலையா அது போட்டானா வாயா டேங்க அப்பா பெருசா தான் கட்டி இருக்காங்க என்ன பாஸ் மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா ஏய் யார் தெரியும்ல வந்திருக்கிறது சிங்கம்பட்டி ஜமீனுமா என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையல மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய மறுவாதி இல்ல உனக்கு உனக்கு என்னடா மரியாதை போறம் போக்கு அம்மா பாரு அம்மி கல்லு பறக்கும் என்னயா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா இன்னைக்கு அது கிண்ணம் அன்னைக்கு அண்டா வா ஓ அண்டா ஆண்டாளுங்கிறது இவதானா இவளேடா அட பாவிகளா ரூட்ட மாத்திட்டீங்கடா இறங்க பாத்து சப்ப கலட்ற போகுது என்னடா ஸ்கூல் போலையா ஏய் கஸ்மாலா காலங்காத்தால குச்ச வந்து பத்தங்கறியா முனிமா வரணும் வா நைட் வர மூஞ்ச பத்தியாது ஏகா ஐயா ஏகா வணங்கங்க பாட்டிட்ட வந்திருக்கேன் பாத்துக்கப்பா இவங்க தான் ஹவுஸ் ஓனர் அதான் ஹவுஸ் ரெண்டும் பலசா இருக்கு என்ன இது மாடு கட்டற கொட்டாய போய் வீடு கிரிக்க ஐயா நீ கொடுக்கற 2000 துட்டுக்கு இது பத்தாது வந்துட்டாரு தோர என்ன வா இவ்வளவு பெருசா நீளுதே பேர் ஐலாண்டமா அடச்சி ஊட்ட முதல்ல சுத்தி பார் போ உன்னை சுத்தி பாக்க ஒரு நாள் ஆகும் போல இருக்கே ஏய் வெள்ளத்தோல பார்த்தா நூல் விடுவிய வேலைய பாரு ஆடா புது ஊடு வலது கால வச்சு உள்ள வரனைனா வலது கால் வேற வைக்கறாங்க மெட்ஸ்லவாதா நான் கபாலி கலிலியே வா ஆமா நான் கடவுளாடா நீ இங்க எல்லாரும் கடவுள் தான்டா வா வா நம்ம போஷனுக்கு போலாம் இதுல போஷன் வேறயாடா ஆமா ஏய் சின்ன மணி எத்தனை தபா சொல்லி இருக்கேன் இன்சைட்ல அவுட் சைடு போக கூடாதுன்னு ஐயா சொல்லி வச்சிருக்கேன் இதுதான் சின்ன மணியாடா வா வா ஊட்ட பார்க்கலாம் தபார் நல்லா ஊட்ட பாத்துக்கோனா இத்த கண்டுக்கணியா இதான் பாத்ரூம் அந்தாண்ட பாய பொட்டினா பெட்ரூம் இந்தாண்ட அடுப்ப வச்சினா கிச்சன் இந்தாண்ட குத்த வச்சாத கக்கூசா ஏய் வேட்டை அம்மா ஹாய் நமிதா புச்சா குடுத்து வந்துக்கறங்களா நான் நமிதா ரெக்ஸோனா சோபா வாஸ்னஸ்மா கும்முனு தூக்குதே ஐயா ஐயே ஏய் என்ன இது பாத்ரூம்னு சொன்ன படக்குன பாதி நிர்வாணமா ஒரு பொம்பள அங்கிறது எட்டி பாக்குது அது அது ஊட்டு பாத்ரூம் நீ குடி வரசல நீ ஒரு தபா எட்டி பாத்துக்கோ தூ மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு இதெல்லாம் பாத்ரூமா பயஸ்கோபாடா எனக்கு இந்த வீடு பிடிக்கல பஸ் இந்த மாதிரி பெரிச்சாலி பொந்தல எவையா குடி இருப்பான் ஏய் கைடா கஃபாலா பேமணி ஜகா சரஜகா சப்ப மேட்ரித்துக்கு உலவ போர்ஸ் அவரா ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம்ட்ட அம்மா கையா வைக்க ஏன்டா
யா ஊட்ட பார்த்தா பெருசாலி பொந்துன்னு சொல்ற. ஏ என்ன நீ ரொம்ப சவுண்டா குடுக்குற? எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல, கிளம்புறே. ஏய் நில்றா. 1000 ரூபாய் தூட்ட வச்சிட்டு போ. ஏய் கையாடு. நாங்க இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? இந்த ஊட்ட சுத்தி பாத்தீல? ஆமா பெரிய திருமண நாயக்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க. இதுல சுத்தி வர பாக்குறாங்க. ரூபா குடுக்கட்டி என்ன பண்ணுவ நீ? போலீஸ் கையில புடிச்சு கொடுப்பேன். போலீஸ் ஆடா. நாங்க எல்லாம் ஜெயிலே பொறந்தவங்க தெரியும்ல. ஆமா என்னன்னு சொல்லி புடிச்சு கொடுப்ப? என்னன்னு சொல்லியா? என்னடா இது? நைனா இது வேற ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கண்டுக்கறியா? மெயின் பிக்சரா? ஐயோ அம்மா. பாத்தியா? என்ன ரேப்பிங் பண்ணிட்டேனே போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க. ரேப்பா? என்னடா புரோக்கர் பிளான் பண்ணி பண்றதாடா இதெல்லாம்? சரோஜாக்கு ஆல்ரெடி மோசமான பார்ட்டி. 3 மாசம் முழுகாம கீது. வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் நைனான் சொல்லிடு. பேசாம கேக்குற அமௌண்ட கொடுத்துட்டு குன்சா எஸ்கேப் ஆற வையப்பர். இப்படி பணிவா கேட்டா ஜமீன் குடுக்கும்டா. நாங்க எல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. இந்த துட முதல்லயே குடுத்துறேன். ஒரு ஜாக்கெட்டாவது மிச்சமா இருக்கா? 1000 ரூபாய் தானே? ஆமா இந்த வச்சுக்கு. அப்ப நான் வரட்டுமா? நைனா என்ன 1000 ரூபாய் ரூல் இருக்கு கண்டுக்கறியா? வேணாண்டா 2000 க்கே ஜாக்கெட் கிழியுது. இல்ல 1000 வேறயா? சூப்பர் சூப்பரா எனக்கு லேடி கெட்ட போட்டு விட்டு வீட்டு ஓனர் என்ன ஏமாத்துறீங்களாடா? நல்லா குடுக்குறாயடா சவுண்ட். தம்பி மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். போய்யா போய் போய் உங்ககிட்ட கேட்டேன். சின்ன பசங்களுக்கே வேலையை காணும். இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா என்னங்க வீடு பிடிச்சிங்களா? பைத்தியம் பிடிக்காத ஒண்ணுதான் பாக்கி. அங்க ஒரு புரோக்கர் என்னை கூட்டு போய் 5000 6000 8000 வீடுல காட்டின அப்படி கடைசியில கமிஷன் அது இதுன்னு 2000 ரூபாய் புடிங்கிட்டு விட்டாமா. இந்த மீதி 8000 எண்ணிக்கு 2000 ரூபாய் போச்சா? என்னங்க இன்னும் நீங்க ஏமாளியாவே இருக்கீங்க? யாரு நாங்க ஏமாளியா? உன் புருஷன் உசாரடி. அதுக்கு தான் நானே என் சொந்த முயற்சியில ஒரு வீடு ஒன்னு பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா சொல்றேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளக்காரன் கட்டின பில்டிங். உங்க ஜமீன் அரமனையில கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூஸ்தேன். ஆனா நான் பார்த்திருக்க வீட்டுல ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா செப்பரேட்டா கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா? மேல 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கி இருக்கு. 10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்ட் வாட்டருக்கு தனி ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன்? ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி ஏந்துற போலீஸ் இருக்கு. எவ்வளவு சேஃப்டி! இவ்வளவு வசதியா? வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க. ஒண்ணு அதிகம் இல்ல. உனக்கு 3 ரூபாய் எனக்கு 3 ரூபாய். மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்பார்ம் டிக்கெட் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான். இங்கேயே அப்படியே பட்டறை போட்டுருவோமா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சிக்கல்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க? என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க. ஐயா இது முதலுக்கே மோசமாச்சே. இப்ப போய் நான் எஸ் ஆகிட்டு வரேன். என்ன பாஸ், உங்க ட்ரெயின் வரலையா? உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்குற? ஆமா செம்ம ஐட்டம். எங்கிருந்து தள்ளிட்டு வந்த? தள்ளிட்டு வந்தனா? அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்திருக்கு. எந்த ஊருப்பா? பழனி மலை அடிவாரம். நாட்டு கட்ட சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆமா என்ன ரேட்டு? ரேட்டா? நீதான் பார்த்து சொல்ல. ஒரு 100 150 இருக்குமா? அவ்வளவுதானா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். செம பீஸ். பீஸா? அதை விட 2 அழகான நல்ல பீஸ் இருக்கு பாக்குறீங்களா? கூப்பிடு கூப்பிடு. மேடம் இங்க கொஞ்சம் வர்றது. வணக்கம் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருந்தா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். ஏன் உனக்கும் பிகர் வேணுமா? அதான் பக்கத்துல ஒரு ஆட்டுகளை நிப்பாட்டி வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி சார்,
அப்படியா வணக்கம் சிஸ்டர் இருக்கட்டுங்க நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படியே நீங்க 5000 ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா அது எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார் ஒரு மாசம் வாடகையே உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம் ஆமா நீங்க எல்லாம் யாரு எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க குனியம்பட்டில இருந்து வர்றோம் குனியம்பட்டியா நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க போட 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 அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அவ என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி அந்த தொழில எந்த தப்பும் இல்ல நேர்மே உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம் இப்போ நீ என்னதான் செய்ய சொல்ற நீ இவங்களுக்கு ஒரு வீட காமிச்சு கமிஷன் வாங்குங்க அப்படியே சரி அவ சொன்னா நான் ஜெய்வப்பா ஓகே சார் ஓகே வர்றியா காட்டிட்டுமா அதை காட்டுங்க இந்த அண்டாவை ஊட்டிக்கிட்டு வா ஹாய் என்ன ஓரல் குரல வசத்துது சரி சார் போங்க சார் வா 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 நன்றிமா வா இங்க பாத்தீங்களா எப்படி வீடு செமத்தியா காட்டுனீங்க சிங்காரம் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன் பேசினபடி ஒரு மாசம் வாடகை கமிஷன் ரொம்ப சந்தோஷம் அப்ப நான் வரட்டுமா இந்த பக்கம் இருந்த ரோட்டை காங்கலியே ஏய் நீ இப்படி வாடி டேய் அப்பா இப்போதான் ரோடே தெரியுது இங்க பாங்க ஐயோ என்ன டச் பண்ணிட்டாரங்க குத்திடுவே வாடி அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாம் மாச்சலாம் புதுசா குட்டன வந்திருக்கீங்களா ஆமா உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது அப்படியே உன் போர்ஷன் எங்கிட்டு இருக்கு போங்க வெக்கம் நல்லா படுறாங்கடா வெக்கம் டடா பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான்யா இருக்கா பொன்னரசி என்னங்க ஒண்ணு இல்ல ஏதோ நீ கொடுத்த ஐடியாவுல நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை புடிச்சு அட்வான்ஸ் கொடுத்து பாலையும் காச்சியாச்சு பாக்கி பணம் 2000 ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது இன்னைக்கு நைட் பஸ் பிடிச்சோம்னு வச்சுக்கேன் நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தைய பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா அங்க எல்லாம் இப்ப போக கூடாது வேற எப்ப போலாங்கற எதை எதை எப்பப்ப எப்படி எப்படி செய்யணும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுபடி நீங்க செஞ்சா போதும் சரி இனிமேல இந்த சிங்கம்பட்டிங்கற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர கூடாது அது மட்டும் இல்ல இந்த கூட்டாளிகள நினைக்கிறது அவங்களுக்கு போன் பண்றது இந்த வேலைய கூட வெச்சுக்க கூடாது வெச்சிட்டா என்ன அடி பண்ணுவ வெச்சிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு சத்துறேன் மண்ணெண்ணெய் விக்கிற வேலையில என்ன பேச்சு பேசுறா ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது நாம இப்போதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கோம் இனிமே அத வாங்கி வேண்டாமா பயமுறுத்தாத இனிமே நீ என்ன சொல்றியோ அத மட்டும் தான் நான் செய்வேன் ஓகேயா ஓகே ஓகே இங்கல்ல இருந்து கும்முன்னு இருக்குது அப்புறம் என்ன இல்ல ஓம் பங்குக்கு நீ பாலை காச்சிட்ட என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன் நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விட கூடாது என்ன பொன்னரசி இப்படி சொல்ற முத முதல்ல உன் வயித்துல என் வாரிசு வளர்ந்துச்சு அதத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு புட்ட அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க அப்ப நானே சொல்லுவேன் அது வரைக்கும் நான் வாயில வரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான் அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ ஒழுங்க மரியாதையா நாலு வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா இல்லங்க வீட்டு புரோக்கர் வேலைய பாருங்க போங்க போறேன் இப்பவே ஆரம்பிக்கிறேன் இவிடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது அடி வீடு வெறிச்சோடி கிடக்குது இல்ல ஆமாங்க அத நினைச்சா தான் மனசு கவலையா இருக்கு மனசு எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ அவ தைரியமான பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா தான் என்ன பாச்சு ஏன் கணேசன் கத்திக்கிட்டே இருக்கான் ஐயா எனக்கு சாப்பாடே பத்த மாட்டேங்குதுயா ஐயா அரசமட்டி ஜமீன்ல நம்ம யானைய நல்ல விலை கொடுத்து வாங்குறதா சொல்றாங்க ஐயா அங்க கொடுத்துலாங்களா ஐயா கணேசன் சின்ன வயசுல இருந்து வீட்ல ஒரு புள்ளைய வளர்ந்தவன் அவனை விக்க சொல்ல எப்படி உங்களுக்கு மனசு வருது கோயிலுக்கு தானமா கொடுத்துருங்க கண்ணே நீத்தே இரவல் த
தங்காச்சி என் நெஞ்சு வீங்க இதுவும் போயாச்சு. சரிங்க சார், போய் தேடி பாக்கங்க. எங்க கீழே காசு கிடக்குங்க. நல்ல சகுனம். கொண்டா கொண்டா. பொன்மலையர பூமி சார் இது. ஐயா நீங்க நல்லா இருக்கீங்கயா. இந்தாங்க மீதி. தேங்க் யூ. அப்ப நான் வரேன். ஏய் அங்க பாருடி, நம்ம இடம் வந்துருச்சு. யாரோ ரியல் எஸ்டேட் கம்பெனி சைடுல கரெக்ட் போடுறாங்க. ஏய் அம்மா வாங்க லேண்ட பாருங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. நீ யாரு? அவ்வளவுதானா? எல்லாரும் போய் அவங்க அவங்க கிரவுண்டை பாருங்க போங்க. புளுங்கரிசி? ஏ புளுங்கரிசி என்னங்க? பொன்னரிசி. ஆமா என்னது இது? முதல்ல சொம்புல சேர்த்து வச்சிட்டு இருந்த, அப்புறம் அண்டா வரைக்கும் வந்துச்சு, இப்ப பிரீஃப் கேஸ்ல கரன்சி அடுக்குற அளவுக்கு தேறிட்டியே. ஏது இவ்வளவு பணம்? ஏதாவது அரசியல் கட்சியோட ஜாயிண்ட் அடிச்சிட்டியா? எல்லாம் நீங்க உழைச்சு சம்பாதிச்சதுதான். அப்படியா? எனக்கே தெரியாம நான் இவ்வளவு உழைச்சிட்டனா? சரி சரி, புதுசா ஒரு வண்டி டெலிவரி எடுத்திருக்கேன், வந்து பாரு. என்ன வண்டி? நல்ல வெயிட்டும் லோடும் தாங்குற மாதிரி வேணும்னு கேட்டேன், ஒன்னு கொடுத்துருக்கேன். லோடு வண்டியா? ஆமா, நீ தான் வெயிட்டு. அப்புறமா நீ உண்டா நீனா அப்படி லைட்டா குண்டாயிடுவ, அந்த லோடும் சேர்த்து தாங்கணும். இல்ல அது மாதிரி தான் ஒரு வண்டி. கார காட்டினாதான் காரியம் நடக்கும் போல இருக்குது. ஏண்டி மெயின் டோரை உள்தாப்பா போட்டுட்டு பெட்ரூம்குள்ள போயிருமே? பேசாம இருக்க மாட்டீங்களா? மெட்ராஸ் வந்ததுல இருந்து பேசாம தானே இருக்கேன். சரி வா வா, முதல்ல கோயிலுக்கு போய் வண்டிக்காவது ஒரு பூஜையை போட்டு வருவோம். அங்கெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். இப்ப அதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அதை விட முக்கியமான இடம் எது? நகைக்கடையா? சிங்கம்பட்டி. சிங்கம்பட்டிக்கா? ஆமாங்க. எதை எதை எப்ப எப்ப எப்படி எப்படி பண்ணணும்னு நான் சொல்லுவேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்றேன், கேளுங்க. சே, இது எனக்கு தோணாம போச்சே. பொன்னரசி, பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு, நேரா போறோம். அத்தை மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க நமக்காக பட்ட கடனை எல்லாம் அடைச்சிட்டு வந்துருவோம். வா. கற்பகம், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இல்லாம அப்படி தலதலன்னு இருக்கா? எப்படி வச்சிருக்கோம் நாங்க? சரி சரி, அத்தைய கூப்பிட்டு ஆரத்தி எடுக்க சொல்லு. ஐயா. என்ன ஐயா கொய்யான்னு? அத்தை மாமோய். அவங்க யாரும் வீட்டுல இல்லீங்க ஐயா. யாருமே இல்லையா? நீங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சியா? ஜமீன்தாரியா, உங்களுக்கு கடன் கொடுத்த நாங்கெல்லாம் கூடி பேசணும். உங்க ஆஸ்தி பாஸ்திலாம் வித்தா கூட எங்க கிட்ட வாங்கின கடனை முழுசா உங்களால அடைக்க முடியாது. அதனால இந்த வீடு மிச்சம் இருக்கிற நிலபுலன்களை எல்லாம் கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து ஜப்தி செய்யலான் இருக்கோம். இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எங்க ஜமீன்தார் ஒண்ணு தனியா இல்ல. அவருக்கு ஒரு மகன் இருக்காரு, ஒரு மருமக இருக்காரு. அவங்களை கூப்பிடுவோம். நீங்க சொல்ற கோர்ட்டை விட நாங்க எல்லாரும் பெருசா மதிக்கிற இந்த ஊர் பஞ்சாயத்து இருக்கு, பஞ்சாயத்தை கூட்டுவோம். எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம். என்ன கேட்டு கடன் கொடுத்தீங்களா? நீங்க கடன் கொடுத்தீங்க, நீங்களே வாங்கிக்கங்க. என்ன கூப்பிட்டு எதுக்கு பஞ்சாயத்து பண்றீங்க? ரகு சும்மா இருமா. அப்பா வள்ளல்னு பேர் வாங்குறதுக்காக வாரி வாரி கொடுத்தாரு, கடன் வாங்கி தர்மம் பண்ணாரு. உலகத்திலே கடன் வாங்கி தர்மம் பண்ண ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்டா இப்படி பேசுற? அது மட்டுமா, அந்த வெட்டி பைய சிங்காரத்தை மாப்பிள்ளைய கூட்டு வந்தாரு. அவன் வச்சான் பாருங்க ஆப்பு, வீட்டுல இருக்க அண்டா குண்ட ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சு சீட்டாடிட்டான். நல்ல வேலை யானையை வாங்கது ஆள் கிடைக்கல, இல்லைன்னா அதையும் விட்டுருப்பான். அதோட விட்டான் அவன். அவன் ஒரு கொலகேஸ்ல மாட்டினான், அவனை வெளியே கொண்டு வரதுக்காக மறுபடியும் கடனை வாங்கி வாரி இறைச்சாங்க.
மருமகன் கதையை விடுங்க. மகனா இருந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? இத பாருங்க, இவங்க எனக்காக எந்த கடனும் வாங்கல. எங்க அம்மா என்ன சென்னை ஹாஸ்டல்ல சேக்கும் போது என் படிப்புக்கு என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் ஒரு நோட்புக்ல எழுதி வச்சுக்க சொன்னாங்க. அதுல கணக்கு பார்த்தா 6,42,380 ரூபாய் எனக்கு செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கு பேங்க் வட்டி போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். என்ன ஆளை விடுங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. பேரேகு, உனக்கு பணத்தோட அருமை தெரியணும் தான் அப்படி எழுதி வைக்க சொன்னேன். இப்படி கடனை திருப்பி கொடுக்கலடா. நீ தான் நல்லா சம்பாதிக்கிறிய தம்பி, நீ தானே வாரிசு, நீ தான் கடனை அடைக்கணும். தம்பி, அப்பாவோட சொத்துல பிள்ளைக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவர் பட்ட கடன்லயும் பொறுப்பு இருக்குது. இப்ப விக்ரம் பார் அப்ப பெத்த புள்ளையா இருந்தா தான வாரிசு. இவனா வளர்ந்த புள்ளையாச்சே. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள்ள, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அவர் வழி தெரியல. இவர் பெத்த புள்ள இல்ல, வளர்த்த புள்ள. டேய், என்ன கிளவுற? என்ன மன்னிச்சிருங்க மச்சான், உண்மைய சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயா, கடன் கொடுத்த கடன்காரர்களே, இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு இருந்த ரகசியத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சொல்ல போறேன். சிஸ்டர், நீங்க என்ன மன்னிக்கணும். மச்சான், நீங்களே என்ன மன்னிக்கணும். என்னடா இதெல்லாம்? சிஸ்டர், அன்னைக்கு நம்ம வீட்ல உங்களுக்கு டெலிவரி ஆனப்போ உங்களுக்கு பிறந்தது பெண் குழந்தை. சிஸ்டர், ஐயோ, குழந்தை அதுவும் செத்து பிறந்தது. ஐயோ, இல்ல. நம்ம ஜமீனுக்கு ஒரு ஆண் வாரிசு தான் வேணும்னு ஆசைப்பட்டிருந்த என் மச்சானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா செத்து போயிடுவாருங்கிற பயத்துல தான் சிஸ்டர் அங்க எங்க ஓடி அழிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு அநாத ஆண் குழந்தை எடுத்து வந்து முன்னாடி போட்ட. சிஸ்டர், அந்த புள்ளதான் இந்த புள்ள, இந்த புள்ள சொந்த புள்ள இல்ல. கதையை விடுற. இவன் ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க. இவன் சொல்றத நம்பாதீங்க. நான் பெத்த புள்ள சாகலங்க. இதான் என் புள்ள. சிஸ்டர், உண்மையில சத்தியமா சொல்றேன், நான் சொல்றத நம்பு. சிஸ்டர், என் புள்ள செத்து போச்சு மட்டும் சொல்லாத. ரகு, மாமாவ நம்பாதடா. சிஸ்டர், என்ன நம்ப உன? சிஸ்டர், இங்க பாருங்க, எல்லாரும் கேளுங்க. அஞ்சல, கம் 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 கம். 25 வருஷமா விசுவாசமா அந்த ஜமீன்ல வேலை பார்த்தவ, உன் டெலிவரி அப்போ உன் கூட இருந்தவ. அஞ்சல, நடந்த உண்மையை சொல்லுமா? ஆமாங்க, அன்னைக்கு அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும் போது செத்து தாங்க பிறந்துச்சு. இவர் அம்மாவோட பிள்ளையே இல்லங்க. அடி பாவி, உனக்கு நான் என்ன குறை வச்ச? அவரோட சேர்ந்து நீயும் போய் பேசுறியே. ரகு, யார் சொன்னாலும் நம்பாதமா? அம்மா, மாமா சொல்றது உண்மையாதான் இருக்கும். நீங்க பெத்த புள்ளையா இருந்தா என்ன சின்ன வயசுல அனாத மாதிரி ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருப்பீங்களா? பொன்னரசி நீங்க பெத்த பொண்ணுங்கிறதுனால அவளை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கல. ஆனா என்ன மட்டும் 10 பைசா செலவு பண்ணா கூட யோசிச்சு செலவு பண்ணு, அதுக்கு கணக்கு வை, அப்படி இப்படின்னு 1000 கண்டிஷன் போட்டீங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப நான் சம்பாதிக்கிற காசுக்கு மட்டும் உரிமை கொண்டாடி பணம் கேக்குறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? என்ன விட என் பணம் பெருசா தெரியுதா? மாமா என்ன சொல்றது? நானே சொல்றேன், நான் உங்க வயித்துல பிறந்த புள்ள இல்ல இல்ல இல்ல. எப்படி பேசிட்டு போறா பாருங்க. வீட்டுக்குள்ள அமீனா வரக்கூடாதுன்னா பெத்த புள்ளை வர சொன்னேன். அவனே அமீனாவ மாதிரி வீட்டு காலி பண்ணா இது பார்க்கலாமா? இது அடி வயிறுக்கும் வருதுரா. அது சொல்லுண்டா, நீ அதுலதான் பிறந்தேன். கஷ்டப்பட்டிருப்பாங்க. அடிச்சபாருக்கல. ஆனா உன் மேல ஒரு அடிப்பட்டா எங்களால தங்க முடியாது ஐயா. நீ பத்திரமா போயிட்டு வா, போயிட்டு வா. ஒண்ணும் பேச வேணாம், நீ போயிட்டு வா. மாப்ள, சத்தியம் என்னைக்குமே ஜெயிக்கும். வாங்க. Thank you.
பூட்டி சீல் வச்சது சாதாரண வீடு இல்லையா? எங்க குலதெய்வம் வாழ்ற கோயிலையா? கூட்ட வரப்பமையா, வீட்டை தரப்பமையா, நில்லுங்க 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 நில்லுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. கோர்ட் உத்தரவுப்படிதான் அவங்க செய்யறாங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். போங்க போங்க. உங்க கடமையை செய்யுங்க. ஏயா, அவங்க பட்ட கடனுக்காக தானே இந்த வீட்டை ஜப்தி பண்றீங்க? சொல்லுங்க ஐயா, எத்தனை லட்சம் ஐயா நாங்க எல்லாம் சேர்ந்து கட்டறோம். பரம்பரை பரம்பரையா நீங்க வாழ்ந்த வீடு, இந்த சொத்தெல்லாம் விட்டு போயிடாதீங்க ஐயா. இது சொத்து, இந்த வீடா, அந்த நிலபலமா? நீங்க எங்க மேல வச்சிருக்கீங்களே அன்பும் பாசமும், அதுதான் என் சொத்து. அந்த சொத்துக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஐயா போகாதீங்கய்யா, ஐயா வேணாய்யா, அம்மா அம்மா வேணாம்மா, போகாதீங்க, போகாதீங்க. யாரோட யாரோட நான் இன்னும் போராட, ஊரோடும் உறவோடும் என் நெஞ்சு சதிராட, ஆரீரோ சொந்தமெல்லாம் தார்பூசி விளையாட, யாருக்கும் சொல்லாமலே தர்மந்தான் வெளியேறே, எப்போதோ நாம் போட்ட உப்பெல்லாம் கண்ணீரு, அப்பாவி ஜனமழுதான் அதுதானே பாலாறு, பாலாட்டு வெள்ளத்திலே நான் நீந்தி போவேனோ, நான் செய்த பாவம் என்ன யாரத்தான் கேட்பேனோ. பொன்னரசி, பெத்த தாய்கிட்டே நான் உன் வயித்துல பொறக்கலன்னு சொல்லியிருக்கான் உன் தம்பி. அவன் இந்த அளவுக்கு துரோகியா எப்படிங்க மாறினா? அந்த தர்மராஜா வாழ்ந்த இந்த வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, ஆனா நாங்க விடல. ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து பணம் போட்டு அதை தடுத்துட்டோம். ஐயா, குறிக்கோளே இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு இருந்தவன் யா நான்? என்ன ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாத்தினதே என் பொண்டாட்டி தான். இன்னைக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, எங்க மாமா பட்ட கடனையெல்லாம் அடைக்கலான்னு தான் நாங்க வந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டீங்க. உங்களோட நன்றி உணர்ச்சிக்கு முன்னாடி இந்த வீட்டோட மருமன்ற என்னோட கடமை உணர்ச்சி ரொம்ப சாதாரணமா போச்சியா? இருந்தாலும் தயவு செய்து இந்த பணத்தை வாங்கிக்கங்க. எங்க மாமாவுக்காக யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை திருப்பி கொடுத்துருங்க. இந்தாங்க. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எங்க அப்பா பட்ட கடனை நாங்க அடைச்சோங்கிற பெருமைய தயவு செஞ்சு எங்களுக்கு விட்டு கொடுங்க. இந்தாங்க. எப்படியாவது ஜமீன்தாரையும் அம்மாவையும் இந்த வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும். சேர்க்குறேங்கய்யா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் எனக்கு இன்னொரு வேலையும் பாக்கி இருக்கு. என் மாமாவும் அத்தையும் இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு காரணமாக இருந்தானே இவ தம்பி என் மச்சான். அவன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவனை தூக்கி போட்டு மிதிச்சு அவங்க காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்க வைக்கல. என் பேர் சேலஞ்ச் சிங்காரம் இல்லை, மாடி போடணும். I am Jungle Man. The tree tops swing from Jungle Land. Come baby come out. என்ன மகாதேவா, நிச்சயதார்த்தத்தியே கல்யாணம் மாதிரி அமர்க்களம் படுத்திட்டே? ஜமீன் வீட்டு மாப்பிள்ளையாச்சே, அதெல்லாம் பண்ணித்தானே ஆகணும். அடே நீ வேறப்பா, ஜமீன் இப்ப திவாலாயி ஜாமீன் கொடுக்க விட சூழ்நிலை ஆளாயிட்டாங்க. நான் கொஞ்சம் அசந்திருந்தேன், 1 கோடி ரூபாய் கடனை மாப்பிள்ளை தலை கட்டிருப்பாங்க. என்னப்பா சொல்ற? அது ஒண்ணு இல்லப்பா, என் மச்சான் இருக்கானே அவன் ஏகப்பட்ட கடனை வாங்கி இப்ப ஓட்டாண்டி ஆயிட்டான்ப்பா. கடன் கொடுத்தவெல்லாம் அப்பம் பட்ட கடனை புள்ளதான் அடைக்கணும் சொல்லிட்டு என் மாப்பிள்ளை வந்து நின்னுட்டாங்கப்பா. நான் விட்டுருவேன்னா தந்த முட்டையிடுற கம்ப்யூட்டர் மாப்பிள்ளை ஆச்சே மாப்பிள்ளை. என் மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் பிறந்த குழந்தையே இவன் கிடையாது. நான் தூக்கிட்டு வந்து போட்ட அனாத குழந்தைன்னு விட்டேன் ஒரு ரீல்.
சொல்றேன் நான் உங்க வயித்துல பிறந்த புள்ள இல்ல 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 வயிறறிஞ்சு சொல்றேன்டா இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப நான் செத்தாலே பூஜை முடிக்காத போறா அவர் உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க தான் வந்தேன். ஆமா, தாலி கட்டின பொண்டாட்டி பெருசா துடிச்சிட்டு வந்துட்டான். டாக்டர், மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அவர் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? சாரி சார், உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம். என்ன சொல்றீங்க டாக்டர்? தி டேஸ் ஆர் கவுண்டிங். அவரை காப்பாத்தக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல. ஐயோ, அவர் ஹார்ட்ல மல்டிபிள் டிசார்டர் டிசீஸ் இருக்கு. ரத்த குழாய் அடைப்போட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால திடீர்னு இதயத்துக்கு போற ரத்த குழாய் வெடிச்சு ரத்த வாந்தி எடுத்திருக்கார். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் கேஸ். ஐம் வெரி சாரி. சார், இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா செலவாகும். இமிடியட்டா 2 லட்சம் ரூபாய் கேஷ் கொண்டு போய் கவுண்டர்ல கட்டுங்க. 2 லட்சமா? 2 லட்சத்துக்கு நான் எங்க போறது? ஹலோ, இது வெறும் அட்வான்ஸ் தான். இனி எத்தனை லட்சம் செலவாகுமோ? என்னமோ பெருசா தந்திரம் பண்ணி மாப்பிளை ஜமீன்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் பீத்திக்கிட்டீங்களே, அந்த ஜமீன் மாதிரியே அவன் உயிரும் திவாலாயிடும் போல இருக்க. அப்பா, அந்த சீக்கு பிடிச்ச ஆளை கட்டிக்கிட்டு என்னால வாழ முடியாது. ரைட் திங், அவ சொல்றது கரெக்டா டாடி. ஆமா டாக்டர், உன்னை யங் விடோ ஆக நான் விடவே மாட்டேன். கம் ஆன், எஸ்கேப். மலேசியா கிட்ட பைக் ஏற வேண்டியதுதான். ஐயோ, அப்புறம் இப்படி அனாதையா விட்டுட்டு போகாதீங்க. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. எங்க வீட்டு எச்சு சொரத்துங்கிற பரதேசி என்ன சாப்பிடுறியா? அவன் கூட போயிடு, இப்ப வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன். வாங்க போலாம். நீ சும்மா இருக்க, உன் பங்கு கேட்டா என்ன தைரியம் இருந்தா எங்க பேசுவேன். எல்லாம் உன்னோட கண்டிப்பா சொல்லு சனின். டேய், டேய் மாறி வா. யாரு? நீங்களா? மாடி வா. எங்கடி உன் மாம? மாமனா? ஆமாடி, அப்பனா இருந்தும் மாமா வேலை பாக்குறான்ல. சர்த்தம் போடி. எங்கடா இருக்க? பொய் சொல்ல போற, பொய் சொல்ல போற, நீ ரொம்ப அழகியடி. டேய் மகாதேவா, நீ என்னக்கடா உண்மையை பேசியிருக்க? இங்க வாடா. ஏண்டா உன் பொண்ண கேவலேக்காரி மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஆட விட்டுட்டு இங்க நீயும் உன் பொண்டாட்டியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஜல்சாமடா பண்றீங்க? ஆடு பயல. ஏய், யார் என்ன சொல்ற? பொண்ண தாண்டா குடி எடுத்தவன். ஏய், உன்ன பொளக்காம விட மாட்டேன்டா. ஏய், என்னைய கை நீட்டி அடிச்சடா நீ. ஏய், கமிஷனர் கூப்பிடு, போலீஸ் கூப்பிடு. கூப்பிடு போலீஸ்ல, கூப்பிடு. முன்னாடி நீ நம்பர் மறந்துட்டியா? ஐயோ, நாம போலீஸ் கூப்பிட்டோம்னா உங்க பழைய கேஸ் எல்லாம் நோண்டிடுவாங்க. ஓ, நீ கேஸா நீ? ஏய், உன்ன நான் நோண்டறேன், நான் நோண்டறேன். எந்திரா, எங்கடா ரகு? எந்த ரகு? எந்த ரகு? அப்ப வரல உனக்கு? ஓ, அந்த ரகுவா? அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்பா. ஓடி போயிட்டான்? ஒன்ன அடிக்க மாட்டேன்டா. உன் பொண்டாட்டி அடிக்கிற அடியில நீ உண்மை சொல்வ. ஏய், சொல்றி சொல்லு, உண்டு பெருச்சாளி சொல்றி. எங்க ரகு? சொல்ற சொல்ற சொல்ற. அவர் சொல்றதா உண்மைதாயா? நிஜமாவே ஓடிட்டான். ஓடுறதோட இல்லாம வேலக்கரிய கூட்டிட்டு ஓடிட்டான். வேலக்கரிய கூட்டிட்டு ஓடிட்டான். ஆமாப்பா, என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ஹை பொசிஷன்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். மடப்பைய அவன் தலையில அவனே மண்ண வாரி போட்டுட்டான்பா. வேலக்காரி? ஆமாப்பா, பொன்னியம்மன் கோயில் பக்கத்துல மேட்டு குப்பத்துல இருப்பாப்பா அந்த வேலைக்காரி. அங்க போய் கேட்டினா சொல்லுவாங்க. சொல்லுண்டி. ஆமால, உண்மைதான். சீக்கிரமா பாப்பா, மாப்பிள்ளை கூட்டி எங்க ஓடி இருப்பா. கிளம்புப்பா. இந்த ஏரியா தான், இது விசாரிச்சுட்டு வரேன். ஹலோ ஐயா, இதான் பொன்னியம்மன் ஆலயம். பக்கத்துல மேட்டு குப்பம் தெரியுது. இதோ இந்த பக்கம் தான் சார். பொன்னரசி, இங்க வா. வரேங்க. ஏமா நில்லு. என்ன யாருன்னு அடையாளம் தெரியுதா? ஐயா. என்ன ஐயா கொய்யா?
உன்ன நல்ல பொண்ணு நினைச்சேன். நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சு விட்டியே. ஏய், என் தம்பிங்க சொல்றீங்க. மாப்ள ரகு என்ன கோலடா இது ஏன்டா ஊர்க்க முடியல ஆச்சு டேய் மாப்ள என்னடா இதெல்லாம் ஊருக்கெல்லாம் வாரி கொடுத்த ஜமீன் குடும்பத்தோட வாரிசாச்சேடா நீ ஐயோ இப்படி கிழிஞ்ச படுக்கையில அநாத மாதிரி கக்கூஸ் பக்கத்துல வந்து படுக்க வச்சிட்டாங்களேடா இது அத்த மாமா எல்லாம் பார்த்தாங்கடா ரத்த கண்ணீர் வடிப்பாங்களேடா கேப்பர் பேச்சு கேட்டு அர்த்தம் நான் உன்னை காப்பாத்துறடா வேண்டாம் மச்சான் ஏண்டா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல இந்த துரோகிக்கு செலவு பண்ணாத என்ன இப்படியே விட்டுரு நான் செத்து போயிடுறேன் அறிவு கெட்டதனமா பேசாதடா ஒருவேளை நான் உயிரோட இருந்தா உன் வயித்துல பிறக்கலன்னு சொன்னேன் அந்த அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன் சொல்லுங்க அட போடா எந்த தப்பையும் மன்னிக்கிறவதான்டா தாய் யாத்த தெய்வம்டா நீ செய்த எல்லா தப்பையும் மன்னிச்சிருவாங்கடா இன்னொரு இதுதான் உங்க பிரதர் இன் லா ரகுவோட ஹார்ட் கண்டிஷன் நீங்க ஹார்ட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு மடங்கு பெருசாயிடுச்சுங்க ரகுவோட கண்டிஷனை அனலைஸ் பண்ணா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு வாழ்க்கையின் எண்ட் ஸ்டேஜ் அதாவது இறுதி கட்டத்துல இருக்காரு எனிஹவ் நாங்க இதய மாற்று ஆபரேஷனுக்கு முயற்சி பண்றோம் எப்படியாவது அவனை காப்பாத்துங்க டாக்டர் எத்தனையோ ஊர்களுக்கு போனோம் அங்கெல்லாம் வராத நினைப்பு சென்னைக்கு வந்ததும் வந்துருச்சு போங்கத என்னங்க ரகுவை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு எப்போ அவனை பத்தி தாங்க நினைப்பு ஏதோ வேகத்துல திட்டேன் சாப்பு விட்டுட்டேன் என் மகனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு எல்லாம் சாமிட்டு வேண்டிட்டு தான் இருக்கேன் எங்க என்னை என் பிள்ளைட்டு கொண்டே சேர்த்துருங்க என்னங்க யோசிக்கிறீங்க என்னை எப்படியாவது என் பிள்ளைட்டு கொண்டு சேர்த்துருங்க அப்பா அவனை பார்த்த உடனே அவன் கூட இருந்தீங்க நீ என்னங்க நீங்க அதெல்லாம் அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம் நீங்க வாங்க மச்சான் அத்தையும் மாமாவும் பண்ண தான தர்மம் எல்லாம் வீணா போகல யாரோ ஒரு நல்ல மனசுக்காருங்க அவங்க இதயத்தை தானமா தரதுக்கு முன் வந்திருக்காங்க நீ கண்டிப்பா புழைச்சுக்குவேன் Thank you.
மிஸ்டர் சிங்காரம் ஐயா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது சரி உங்க பிரதர் லாவ காப்பாத்திட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க இதயத்தை தானமா கொடுத்த அந்த நல்லவங்களுக்கு சொல்லுங்க ஆமா டாக்டர் பணம் கூட எதிர்பார்க்காம இந்த உதவியை பண்ணிருக்காங்களே அவங்களை என் கண்ணால பார்க்கணும் டாக்டர் தம்பி சார் இவங்கள அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் காட்டு சரிங்க சார் வாங்க சார் வணக்கம் டாக்டர் வாங்க अंगी பிரபு அந்த அம்மாவோட பிரைன் டெத் ஆயிடுச்சு இனிமேல அவங்கள காப்பாத்த முடியாது இத அவங்க கனவு கிட்ட சொல்லுங்க ஐயா டாக்டர் என்னங்கயா சொன்னாரு ஐயா உங்க மனசு கொஞ்சம் தடபடுத்தீங்க அம்மாவ காப்பாத்த இயலாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு ஐயோ ஐயோ என் பொங்கோதே दानम தானத்துக்கு பேர் போன குடும்பம்யா எங்க குடும்பம் கடைசி காலத்துல தன்னோட புருஷ தானம் கொடுக்க ஒண்ணு இல்லாம நிக்க கூடாதுன்னு பூங்குதா தன்னுடைய உடல் உறுப்புகளை எடுத்துக்கு தானம் கொடுக்கலாம் உங்களுக்கு பெரிய மனசு இதைய பாத்தீங்களா பாபா அவங்க இதே தத்தா உங்க மகனுக்கு தாரமா கொடுத்திருக்கீங்க பாபா அம்மா என்னைய புள்ள கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கேன் சொன்ன அவர் நினைச்ச மாதிரி ஐயோ அம்மா என் முகத்திலே முழிக்காதுன்னு சொன்னாங்க இப்ப அதே மாதிரி முழிக்காமலே போயிட்டாங்களேப்பா உங்க அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போலப்பா उ अरी
சுவிட்சர்லாந்து மலை முன்னாடி டூயட் ஆடினாலே நீங்க பாத்ரூம் போறதுக்குன்னு எந்திரிச்சு போயிருவீங்க. இது அப்படி இல்லைங்க. பழனிமலை இவர் தான் இந்த கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறாரு. ஏங்க நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே மருமக கிடைச்சிட்டால. ஆமா பொங்குதே. முருகா ஐயர் வர லேட் ஆகுது. எல்லாத்தையும் செய்து வச்ச முருகா நீயே வந்து கல்யாணத்தை நடத்தி வைய. வந்துட்டேன். வாங்க 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 முருகா. ஓ லீலையே லீலை உன்னை வர சொன்னா உங்க அண்ணன் பிள்ளையாரையே வர வச்சியப்பா. ஆமா துண்டிக்கே எங்கப்பா. Don't talk. I'm a very busy man. And also high tech ஐயர். I see. Follow me. ஆஹா துண்டிக்கே இங்க இருக்காப்பா. பொண்ணு ரெடியா? மாப்பிள ரெடியா? தாலி ரெடியா? ஹோமகுண்ட ரெடியா? Everything is ready in my laptop. எவ்வளவு பெரிய லேப்? எவ்வளவு பெரிய டாப்? Shut up your mouth. தாலி கட்டலாமா? ரெடியா? ரெடி. ஹோமகுண்டம் பந்திரம் எல்லாம் சூப்பர் தே. கம்ப்யூட்டர் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு எப்படி? கம்ப்யூட்டர் போகுமா இல்ல மாப்பிள போவாரா? அபிஷ்டு அவரா போறாரு.